அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு நடத்தும் திசைக்குடல் நிகழ்ச்சி உலக மரபு வார விழா சிறப்பு ஆய்வுரைகளாக நம்ம நவம்பர் 19ஆம் தேதி முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை 7 சிறப்பு ஆய்வுரை, 7 ஆய்வாளர்களை வைத்து நம்ம 7 சிறப்பு ஆய்வுரைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று 5வது நாள். இன்றைய தலைப்பு தமிழக சமண பண்பாட்டு எச்சங்கள் என்ற தலைப்பில் பேராசிரியர் முனைவர் கனக அஜிததாஸ் அவர்கள் சிறப்பு ஆய்வுரை ஆற்ற இருக்கின்றார். அவரை தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் நேரலையில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும், முகநூல் நேரலைகளில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உலக தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பாக அன்போடு வரவேற்று நம்ம இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறு அறிமுகம், அப்புறம் ஐயாவின் அறிமுகத்தோடு நம்ம இன்றைய நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிப்போம். யுனெஸ்கோ அமைப்பு உலக மரபு வர விழா என்று ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்டு நம்ம எல்லா நாடுகளிலும் இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் அந்த புராதன சின்னங்களை, கட்டிடங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கொண்டாடி கொண்டு வருகின்றது. அந்த வகையில் தமிழ் மரபு அறக்கட்டளையும் தனது பங்களிப்பாக பல்வேறு தலைப்புகளில் இந்த சிறப்பு ஆய்வுரைகளை ஏற்பாடு செய்து 7 நாள் சிறப்பு ஆய்வுகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று பேராசிரியர் முனைவர் கனக அஜிததாஸ் அவர்கள் தமிழக சமண பண்பாட்டு எச்சங்கள் என்ற தலைப்பில் சிறப்பு ஆய்வு ஆற்ற இருக்கின்றார். ஐயாவை பற்றி ஒரு சில அறிமுகத்துடன் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ஐயா அவர்கள் அஹிம்சை நடை என்ற அமைப்பில் தலைவராக இருந்து ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறன்று நேரடியாக பல்வேறு மரபு சார்ந்த, சமண மரபு சார்ந்த இடங்களுக்கு மரபு நடை அஹிம்சை நடையாக சென்று பங்கேற்பாளர்களுக்கு மற்றும் இளைஞர்களை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அவர் முக்குடை என்றும் பைலிங்குவல் மேகசின், அதாவது தமிழ் ஆங்கிலம் சமண இருமொழி திங்கள் இதில் ஆசிரியராக இருக்கின்றார். மற்றும் இவர் வந்து நம்ம ஜைன இளைஞர் மன்றத்தின் செயலாளராக முன்னர் இருந்திருக்கின்றார். இவர் முக்கியமாக பேராசிரியராக மற்றும் பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக பணியாற்றி பணி நிறைவேற்றிருக்கின்றார். தாவர உயிரியல் மற்றும் தாவர தொழில்நுட்பவியல் துறை நம்ம சென்னை மாநில கல்லூரியில் 35 ஆண்டுகால பணி செய்து பணி நிறைவு பற்றி இப்போ தற்போது அஹிம்சை நடை மூலம் பல்வேறு தொடர்ந்து குறிப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். மற்றும் பல்வேறு யூடியூபில் நிறைய இந்த சமணர்கள் பற்றிய சமண பொக்கிஷங்கள் மற்றும் அந்த சிற்பங்கள் மற்றும் அது சார்ந்த குடவரைகள் மற்றும் எல்லா விஷயங்களையும் பற்றிய நம்ம ஒரு யூடியூப் சேனல் மூலம் நிறைய வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். நிலப்பட கண்காட்சிகள், இந்த நம்ம சமண தொன்மை வாய்ந்த சின்னங்கள் மற்றும் அந்த குடவரை கோயில்கள் பற்றிய நிலப்பட கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அஹிம்சை நடை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். தற்போது கூட ஒவ்வொரு வாரமும் அஹிம்சை நடை ஒவ்வொரு சமண இடங்களை பற்றிய ஒவ்வொரு உரைகள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த வகையில் நம்ம ஐயா அவர்களை நம்ம நிகழ்ச்சியில் அழைத்து இன்று உலக மரபு வார விழாவை ஒட்டி தமிழக சமண பண்பாட்டு எச்சங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற அழைத்தோம். அந்த வகையில் ஐயா அவர்கள் இன்று நம்மளுடன் பல தகவல்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்வதால் ஐயா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் நிறுவனர் முனைவர் சுபாஷினி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடன் பங்கேற்று பல வகைகளிலும் இந்த சமூகத்திற்கும் நல்ல சேவை புரிந்து வரும் அவருடைய நண்பர்களுக்கும் இந்த அமைப்பாளர்களுக்கும் நம்முடைய அருமை நண்பர் விவேக் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கு வருகை தந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தலைப்பிலே தமிழக சமண பண்பாட்டு எச்சங்கள் என்று, சமண பண்பாட்டு எச்சங்கள் என்று கூட நான் கொடுத்திருக்கலாம். சமணர்களை பற்றி பாட புத்தகங்களிலோ அல்ல நூல்களிலோ தான்
பெரும்பாலான தமிழர்கள் படித்திருப்பார்கள். இலக்கியங்களை பற்றி பேசும்போது சமணர்கள் இயற்றிய இலக்கியங்கள், அது சிலப்பதிகாரம் அல்லது சிந்தாமணி, வேறு இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், இலக்கண நூல்கள், இவற்றெல்லாம் பேசும்போது சமணர்கள் இயற்றியது நாளடியார் சமணர், திருக்குறள் நாளடியார் சமணர்கள் இயற்றியது, அவ்வளவுதான். அந்த அளவிற்கு தான் சமணர்களை பற்றி பெரும்பாலானவர்களுக்கு இன்று தெரிந்திருக்கின்றது. மற்றபடி அவர்களை பற்றி ஒன்றுமே அறியாத ஒரு உலகமாக இன்று இருக்கின்றது என்றுதான் நான் கருதுகின்றேன். இந்த தமிழகத்திலே தொன்மை குடிகளாக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து வருகின்றவர்கள் சமணர்கள். இதற்கு எத்தனையோ அடையாளங்கள் இருக்கின்றன, கல்வெட்டுகளாக, இலக்கியங்களாக, இலக்கண நூல்களாக, இவெல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை. இருந்தபோதும் சமணர்களை பற்றி அறியாதவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஒரு விழுக்காடு அவர்களை பற்றி தெரியுமா என்பது தான் சந்தேகம். ஏனெனில் சமணர்கள் மகாவீரர் என்று ரெண்டு தெரியும், மகாவீரருடைய வழி வந்தவர்கள், அவருடைய கோட்பாடுகளை பின்பற்றுவர்கள் மட்டும் தெரியும். ஆனால் அடுத்த கட்டத்தில் என்னன்னா, வடபுலத்திலிருந்து இங்கு குடிபெயர்ந்தவர்களோடு தான் ஒப்பிடுகின்றார்கள். ஓ, ஜைனர்களா நீங்க? ஆகவே நீங்கள் எங்க, ராஜஸ்தான்ல இருந்து வந்தவர்களா அல்லது மத்திய பிரதேசம் வந்தவர்களா? இதுதான் மிக அதிகமாக வடபுலத்து ஜைனர்களை தெரிந்த அளவிற்கு ஒரு ஒரு விழுக்காடு கூட மற்ற தமிழர்களோடு தோளோடு தோல் நின்று வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பற்றி தெரியாது. இதுதான் பெரிய அதிசயம். ஆகவே இந்த தமிழ் சமண பண்பாட்டு எச்சங்கள் என்று நான் கூறும்போது முதல் எச்சமாக நான் கூற விரும்புவது சமூகம்தான். அதுதான் அடையாளம். அந்த அடையாளம் யாருக்கும் தெரியாது. முதல் அந்த சமூக அடையாளமே தெரியவில்லை நம் தமிழர்களுக்கு. ஆகவேதான் சமண பண்பாட்டு எச்சங்கள் என்றால் அவங்க ஒன்றும் புரியாத போது தான் தமிழும் சேர்த்தேன், தமிழ்நாட்டு சமண பண்பாட்டு எச்சங்கள் என்று. அனைவரும் அறிந்திருப்பார்கள், அறிந்திருக்கின்றீர்கள். தமிழுக்கான அவர்கள் கொடைகள் எவ்வளவோ இருக்கின்றன. நம்ம மதிப்பிற்குரிய வணக்கத்துக்குரிய கலைஞர் முத்தமிழ் புத்தகர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் ஒரு அணிந்துரையில இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். சமணனுடைய தமிழ் கொடையை அகற்றிவிட்டால் தமிழ் இலக்கிய அல்ல தமிழ் உலகத்திலிருந்து அந்த அவர்களுடைய கொடையை நீக்கிவிட்டால் அங்கு வெற்றிடம்தான் இருக்கும் என்று சொன்னாங்க. இன்று இருக்கின்றது அந்த அந்த அணிந்துரை இருக்குது. ஆகவே இவ்வாறு தொடர்ந்து தொடர்ச்சியாக ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த சமணர்கள் சமண தொடர்பு தமிழோடு தமிழ் நிலத்தில் இருந்தபோதும் அவர்களை பற்றி அறியாதவர்களே, அறியாத தமிழர்களே அதிகம். வெளி உலகத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆகவேதான் இந்த எச்சங்கள் அனைவரும் இந்த சமண பண்பாட்டு எச்சங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலினால் தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். இப்பொழுது நாம் ஒரு சில படக்காட்சிகளோடு நாம் இந்த நிகழ்வை தொடங்கி பார்க்கலாம். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இணைய வழி நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை நான் ஜீவபந்து ஐயா அவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். ஜீவபந்து ஐயா அவர்கள் வாயில்லா பிராணிகளுடைய உயிர் தோழராக இருந்தவர்கள். தன்மான சமண தமிழராக இருந்தார்கள். தமிழகத்தில் பாரம்பரிய துன்பங்கள் தூள் தூளாக ஆக்கப்படுவதை எதிர்த்து முதன் முதல் போராடியவர். பிராணிகள் ஆலயங்களில் பலியிடப்படுவதை தடை செய்யும் சட்டம் வருவதற்கு முழு காரணமாக இருந்தவர். தமிழகமெங்கும் பயணித்து கோயில்களில் விலங்குகள் பலியெடுப்பதை அகிம்சை வழியில் நிறுத்தியவர். சமுதாயத்திலே பொருளாதார வசதிதாருக்கு வாழ வழிகாட்டியவர். சமய காழ்ப்பினால் இழித்தும் பழித்தும் சமணம் சித்தரிக்கும் போது தகுந்த விதத்தில் அவற்றை எதிர்த்து நின்றவர். இவ்வாறு பல வகைகளிலும் ஐயா அவர்கள் இந்த சமண சமுதாயத்திற்கும் சமுதாயத்துக்கு பொதுவாக சமுதாயத்துக்கு
சேவை செய்தவர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நான் இந்த படக்காட்சியை அவர்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். இதை முக்கியமாக 1949 சுதந்திரம் கிடைத்த 2வது வருடத்திலேயே, அதுதான் அவர்கள் நூலில் எழுதுவார், சமணர் மலை செல்வோம் என்ற நூலில் ஒரு அற்புதமான ஒரு சமண மலை முதலில் இருக்குது. 1949 அவர் அந்த வழியாக, அதாவது தேனிக்கு சென்று கொண்டிருக்கின்றார். அங்கே ஒரு ஆலயத்தில் வந்து உயிர் பலி நடப்பதை அது தடுத்து நிறுத்துவதற்காக அங்கு சென்று கொண்டிருக்கும் போது வழியில் வந்து இந்த சமண மலை அருகே நின்று இது சிற்று பார்த்து செல்லலாம் என்று நிற்கின்றார். அவருடைய பேருந்து வந்து பழுதுபட்டது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இந்த வம்புக்குறியிருக்க இடம் தான் அந்த சமண மலையை வந்து கற்குவாரிகளுக்காக, கற்தூள்களாக சாலைகள் அமைப்பதற்காக வெடி வைத்து தகர்த்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த புகழ்மிக்க இந்த தொன்மையான சமணமலை 1945 சல்லி கற்களாக உடைக்கப்படும் போது, ஏன்னா நாம் வந்து பாரம்பரியத்தை காப்பாற்றுவது தான் இப்போ பேசிக்கொண்டிருக்கின்றோம். தொன்மையான இந்த சமணமலை 1945 சல்லி கற்களாக உடைக்கப்படும் போது அதை பல்வேறு முயற்சிகளால் தடுத்து நிறுத்தியவர், அதை அரசின் பாதுகாக்கப்பட்ட தொன்மை சின்மாக ஆக்கியவர் ஜீவகோவிந்தையா அவர்கள். இது என்ன எப்படி முக்கியம்னு பார்த்தா அடுத்த படம் பாருங்க, அடுத்த பின்னால் நான் காமிக்க போறேன். தமிழகத்துடைய பழங்குடியினர்களில் ஒரு குடியினர் சமணர்கள் ஆவார். சங்க காலத்தில் பெருவழக்காக இருந்து வந்த சமூக வழக்கங்களாகிய கல்லுண்ணல், புலால் உண்ணுதல், பொது மகளிர் நாட்டம், இடையறாத போர், கடவுளர்க்கு உயிர் பலி கொடுத்தல், இவை தன் உயிர்க்கு கேடு விளைவிக்கும் என்பதோடு தன்னுக்கு பிற உயிர்களுக்கும் துன்பம் விளைவிக்கும் என்னும் அடிப்படையில் நன்னெறிகளை வளர்த்தவர்கள் இந்த பிரிவு தமிழர்கள், சமண தமிழர்கள். எவ்வுயிர்க்கும் இன்னா செய்யாமை தலை சிறந்த அறம் என்கின்றதல்லவா நமது திருக்குறள். ஆனால் சமணர்கள் இருக்கின்றார்களா? நான் சொல்றது வந்து 2000 ஆண்டுகளாக, அதுக்கு முன்னாலிருந்தே இந்த 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 அறம் இந்த தமிழ்நாட்டில் பரவி இருந்தது. ஆனால் இன்று சமணர்கள் இருக்கின்றார்களா, இன்னும் இருக்கின்றார்களா என்று பாமரர்கள் மட்டுமின்றி படித்த பட்டம் பெற்றவர்களும் கேட்கும் வினா இது. சமணர்கள்னா அவங்களுக்கு என்ன வருதுன்னா ஆடை ஏதுமின்றி செல்வார்களே, அவங்க தானே சமணர்கள், எதுவுமே உடையே உடுத்திக்காக போறாங்களே, அப்படிதான் ஒரு 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 எண்ணம் சமணர்கள்ட்ட இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா பல்லவன் பாண்டியனோடு போயிட்டு அல்லவா சமணம், குன் பாண்டியனோடு போயிடுத்து, மகேந்திரவர்மனோடு போயிடுதேன்றாங்க. ஏன்னா அந்த சரித்திரம் தான் நினைவுக்கு வருகின்றது. ஆனால் ஜீவக சிந்தாமணி, நன்னூல் முதலான அருந்தமிழ் நூல்களை சமணர்கள் யாத்த காலம் அந்த குன் பாண்டியன் காலத்திற்கு பின்னர் தானே, அப்பவே போயிடுதுன்னா இதெல்லாம் எப்படி வந்திருக்கும்? தமிழகத்தின் பெரு எண்ணிக்கையிலான மலைகளில் அருமையான தீர்த்தங்கரர் பாலை சிற்பங்கள் வட்டெழுத்து குறிப்புகளோடு வடிக்கப்பட்ட காலம் பக்தி இயக்க காலத்திற்கு பின்னர் தானே. பொதுவாக என்ன கேட்குறாங்கன்னா அதோட போச்சு, ஊன்பாண்டியனோட போச்சு, மகேந்திரவனோட போச்சு அப்படின்றாங்களே, இதெல்லாம் அதுக்கு பின்னால தான். எல்லா மலைகளிலும் பார்த்தீங்கன்னா அற்புதமான சிற்பங்கள் வட்டெழுத்துக்குள்ளார வர்றது வந்து அது பின்னால தான். ஒரு காலத்தே தமிழகம் எங்கும் பரவி இருந்து இன்று மிகவும் அருகி போனதால் ஒரு பிரிவு தமிழரை பற்றி, ஒரு பிரிவு தமிழர்கள் சமணரை பற்றி பிற மற்ற தமிழருக்கு தெரியவில்லை. கல்வெட்டுகள், பேரிலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், இலக்கணங்கள், நிகழ்ந்துகள், பிரபந்தங்கள் போன்ற எல்லாவற்றையும் வடித்தவர்கள் இந்த சமண தமிழர்கள். இந்த இந்த சமண தமிழனுடைய அடையாளம் அவனுடைய முகம் அவனுடைய சகோதரர்களுக்கு தெரியாது போனதுதான் மிக வருத்தமாக இருக்கு. ஒன்றோடு ஒன்று இருந்தவர்கள் இன்னைக்கு வந்து அவங்கள பத்தி தெரியல. ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பரவல், இது ஒரு அடையாளம், இது ஒரு எச்சம், சமணத்தினுடைய எச்சம் இது. மண்டலம் பல்லவ நாடு தொண்டை மாவட்டத்தில் 4 இடங்கள்ல வந்து பிராமி கல்வெட்டுகள் இன்னைக்கு வந்து சமணத்தான் 4. பாண்டி நாட்டில் வந்துன்னா 64 கல்வெட்டுகள் இருக்கின்றன 20 இடங்கள்ல. பல்லவ நாடு தொண்டை மண்டலத்தில் 4 இடங்கள்ல 4 கல்வெட்டுகள், பிராமி கல்வெட்டுகள், அதாவது தமிழி கல்வெட்டுகள். பாண்டி நாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது தென்தமிழ்நாடு 20 இடங்கள்ல 64 தமிழிகள் எழுத்துக்கள் உள்ளன. கொங்கு சேர நாடு மேற்கு பகுதியில் வடக்கு தெற்கு மேற்கில் வந்து 5 இடங்கள்ல 21 கல்வெட்டுகள் இருக்கின்றன. சோழ நாட்டு கிழக்கில் 1 இருக்கின்றது, 1 இடத்துல 1 இருக்கு. ஆக மொத்தம் 30 இடங்கள்ல வந்து 90 தமிழ் கல்வெட்டுகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
85 சமணம் சார்ந்தவை. இதெல்லாம் ஆத்தென்டிகேட்டட் பாருங்க. தமிழை கல்வெட்டுகள் மொத்தம் 90ல 85 இருக்கு. இதெல்லாம் நேற்று முந்தா நாத்து இல்லை, 2300 ஆண்டுகளாக இருக்கு முன்னால வடித்த கல்வெட்டுகள் சமணம் சார்ந்தவை. இவை இன்று வந்து அந்த சமண தமிழர்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத போயிட்டு நான் இங்கு அந்த எச்சங்களாக நான் குறிப்பிட வேண்டியதா இருக்கு. கால வேறுபாடு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மூன்றா, அதாவது பொது ஆண்டு முன்னு தேர்டு சிபிசி ஒன்று புதுமையான் மலையில, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நாலாவது, அதாவது பொது ஆண்டுக்கு முன்ன இத்தனையில இருக்கு, இத்தனையில இந்தந்த இடங்கள்ல இந்த தேர்டு சிபிசி பொது ஆண்டுக்கு முன்னால மூன்றாவது செஞ்சுரி அதுல எவ்வளவு இருக்கு, ரெண்டு இருக்கு, இத போட்டிருக்க என்னென்ன இடங்கள் இருக்குன்னு முதல்ல சொன்ன இல்லைங்களா, அதனுடைய இடம். அடுத்தது இன்னொன்று பார்க்கணும், இந்த சமணருடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழியின் மீது, தமிழ்நாட்டின் மீது சமண தமிழ் சான்றோருக்கு இருந்த பேரார்வம். ஒரு சான்று சொல்றேன், இளம்பூரணர் தான் தொல்காப்பியத்துக்கு முழுமையாக அவரும் அருமையான ஒரு உரை எழுதியிருக்கின்றாங்க, மிக தலைசிறந்த உரை என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அவர் என்ன, தொல்காப்பிய உரையாசிரியர்கள் முதன்மையானவர், தலைமையானவர், அவர் ஒரு சமணர், சமண முனிவர். கிபி 11ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியத்தை தேடி கண்டறிந்து ஆராய்ந்து நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் இவர். தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பாவிற்கு உரை எழுதுகள் குறிப்பிடுகிற பாருங்க, ஒரு அது அதுக்கு உரை எழுதுறாரு, நம் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றால், அன்னைக்கே தமிழ்நாடு என்ற பெயர்ல அவர் என்ன எந்த அளவுக்கு பாருங்க. அன்று அவர் இருந்த காலகட்டத்துல சேர சோழ பாண்டிய நாடு இருந்த போதும் நம் நாடு யாதுன்னா சேர நாடுன்னு சொல்லல, பாண்டிய நாடுன்னு சொல்லல, தமிழ்நாடு என்றால் அதுதான் சொல்றாரு. என்று பிரிந்து கடந்த சேர சோழ பாண்டிய நாடின் முப்பிரிவுகளையும் விடுத்து என் நாடு தமிழ்நாடு என்று நெஞ்சு வைக்க உரிமையோடு எழுதுகின்றார் இந்த சமண தமிழர். ஆனால் தமிழ் நிலமோ, தமிழ் நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒப்பற்ற சமண இலக்கியங்களை, இலக்கணங்களை, இதெல்லாம் எச்சங்கள். இப்போ சமண பண்பாட்டு எச்சங்கள்ல வந்து பண்பாடு என்ற போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இலக்கியங்கள் இருக்கும், சிற்பங்கள் இருக்கும், வழிபாடு இருக்கும், வாழ்க்கை முறைகள் இருக்கும், சடங்குகள் இருக்கும், எல்லாம் தான் பண்பாடை உருவாக்குகின்றன. ஆகவே ஒப்பற்ற சமண இலக்கியங்களை, இலக்கணங்களை, அறநூல்களை, தொன்மை கல்வெட்டுகளை கொண்டது இந்த தமிழ் நிலம். கொல்லாமை அறம் உரைத்த அறவோர்களின் புடைப்பு சிற்பங்களை வரிசை வரியாக கொண்டது தீர்த்தங்களோட சிற்பங்கள். குமரை முனை தொட்டு வட எல்லை வரை நிலப்பரப்பெங்கனும் அறம் வளர்த்தோர் அடையாளங்களை பரவலாக கொண்டது. நான் பார்க்க போறோம், நீங்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில நாகர்கோயில், நாகராஜா கோயில் இருந்து சிதறால் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு, அதுல இருந்து ஆந்திர எல்லை வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும் சமண சின்னங்கள் இருக்கின்றன. ஒன்று குகை பள்ளிகளாக இருக்கின்றன, தனி சிற்பங்களாக இருக்கின்றன, கோயில்களாக இருக்கின்றன. எந்த ஒரு மாவட்டத்திலும் இல்லை என்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லை. எல்லா இடங்களிலும் உண்மையான கோயில் தொகுதிகளை கொண்டது, அறம் வளர்த்த துறவு நேரில் பலர் வாழ்ந்த இடங்கள். ஆனால் தமிழ் நிலமெங்கும் எல்லா இடங்களிலும் இந்த எச்சங்கள் இருந்த போதும் இன்று இவற்றுடன் தொடர்பான தமிழர்கள், சமணர்கள் புதிராக போய்விட்டு, ஒரு புதிரா இருக்கு சமணமா, அது இருக்கா, யார் அவங்க, ஓ ஒண்ணுமே இல்லாத எந்த ஆடையும் இல்லாத வருவாங்களா அவங்க தானே, இல்லை வடநாட்டிலிருந்து வந்தவங்களா என்ற கேள்வி வந்துட்டு அடையாளம் அறியப்படாத ஒன்றாகிவிட்டனர் இந்த சமண தமிழர்கள். தமிழோடு வாழும் தொல்குடை சமண தமிழர்கள் இன்று அபூர்வ மரபு சின்னமாக ஆகிவிட்டனர். அபூர்வமாயிட்டு உண்மையிலே சொல்றேன், இங்க எத்தனை பேருக்கு சமணர்களை பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, சமணர்களுடைய பழக்க வழக்கங்களை அறிந்தவர்கள் யாருன்னு தெரியல. ஒரு தடவை வந்து மதுரையில வந்து பேராசிரியர் வெங்கட்ராமன் அவர்கள், மதுரை பல்கலைகளில் இருந்தவங்க, அவங்க இப்ப இன்னைக்கு இல்லை, ஒரு பெரிய ஒரு கூட்டம் சமணமணி அடிவாரத்துல சமணர்கள் இங்க வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே ஒருத்தர் மேடையில ஏத்தி, பாருங்க உங்களை மாதிரிதான் ரெண்டு கை இருக்கு, பாருங்க ரெண்டு காது அவங்களுக்கு இருக்கு, பாருங்க அவங்க தாங்க சமணர், உங்க மாதிரியே கலர் கருப்பா தான் இருக்காங்க. அந்த அளவிற்கு சமணத்தை பற்றி ஒன்றும் தமிழுக்கே தெரியாத ஒரு ஒரு அவல நிலைதான் அது. மதுரை சூழ்ந்த எண்பெரும் குன்றங்கள், இந்த யாப்பெரும் கல காரிகை மேற்கோள் பாடல் பாருங்க, இதெல்லாம் பழமையானது இந்த எச்சங்கள். பரங்குன்று, உருவகம், பப்பாரம், பள்ளி, அருங்குன்றம், பேராந்த யானை, இருங்குன்றம், என்றெட்டும் வெற்பும் எடுத்து ஏம்பவல்லார்க்கு சென்று எட்டுமோ பெருவி தீங்கு
இந்த மலைகளெல்லாம் சமணத்துரிய சமய தவம் ஏற்றினார்கள். இந்த மலைகள் அகிம்சை போற்றி வளர்த்த மையங்களாக, கல்வி கூடங்களாக, உடல் உயிர் பிணி தீர்க்கும் மருந்தகங்களாக, அஞ்சினார்க்கு புகலிடமாக, இலக்கிய இலக்கணங்களின் பிறப்பிடமாக விளங்கியவை இந்த மலைகள் எல்லாம். இங்கெல்லாம் முனிவர்கள் சமண முனிவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த சமண முனிவர்களை போற்றி அவர்களை வழிபடுவதற்காக சமணர்கள் பெருமளவிற்கு எல்லா இடத்திலும் இருந்தார்கள். ஆனால் இன்று தமிழர் உலகிலே, உலகத்தில் நான் சொல்ல, தமிழர் உலகில் புதிரான ஒன்று அப்படி எது புதிர்னு பார்த்தீங்கன்னா சமணம் தான் புதிர். ஆனால் இப்படி இருக்கும்போது வெளி உலகிற்கு என்ன சொல்லணும், நமக்கே தெரியாத போது வெளி உலகத்தை எப்படி இருக்கும், அப்படி ஒரு புதிராகவே இருக்கின்றது. அதான் முன்னால் சொன்ன இந்த வந்து 90 தமிழ் கல்வெட்டுகளில் வந்து 85 வந்து சமணம் சார்ந்தது சொன்னேன். சாரி, இது வந்து இந்த 2300 ஆண்டுகளிலிருந்து எத்தனை கல்வெட்டுகள் சமண கல்வெட்டுகள் இருக்குன்னு சொன்னேன் நான். அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இளம்பூரணர் அதை பற்றி சொன்னேன். நம் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றால் சொன்னான்னு சொன்னேன். அடுத்தது இந்த மதுரை சூழ்ந்த எண் பெரும் குன்றங்களை பற்றி ஒரு பாடல் ஒன்று இருக்கு. இதெல்லாம் பழமையான 1000, 1500, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இங்க தமிழகத்தில் வந்து சமணர்களுக்கு என்று ஒரு தலைமை பீடம் ஒன்று இருக்கின்றது. அவர்களுக்கு வந்து திண்டிவனம் பக்கத்துல, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்துல லட்சுமி சேன மடம் என்று இருந்தது. இது வந்து ஜனகாஞ்சி மடம் என்று பெயர். இந்த ஜனகாஞ்சி மடம் தான் இன்றைய காஞ்சிபுரத்தில் இருந்தது ஒரு காலகட்டத்துல. அப்பொழுது 4 புத்தகாஞ்சியும் ஜனகாஞ்சியும் தான் மிக பிரபல்யமாக இருந்தது. யுவான் சுவாங்கனுடைய குறிப்பில் அங்கதான் இருக்கு இருந்தது. அப்போ பிற்காலத்துல இந்த சைவ மடங்கள் இங்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இன்று ஒரு சிறிய இடத்துல தான் இருக்கு. இன்றைக்கு திருப்பருத்தி குன்றம் என்ற இடத்துல தான், அதுதான் ஜனகாஞ்சி என்று கூறுகின்றார்கள். அந்த சமயத்தில் தான் இந்த மடத்தை, திருமடத்தை வந்து இந்த இடத்துல மாத்திட்டாங்க. இப்போது திண்டிவனம் பக்கத்துல இந்த ஜனகாஞ்சி திருமடம் இருக்குது. அதனுடைய கோயில் தான் அங்கே பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே தான் ஒரு பெரிய தேர், தமிழகத்திலே சமணர்கள் இருக்கு, தமிழ் ஆலயங்கள் இருக்கு, ஒரே ஒரு இடம் தேர் இருக்குது. இங்கே தான் இந்த மிகப்பெரிய சமண ஆலயம் ஒரு காம்ப்ளெக்ஸ் அது அங்கே இருக்கு, திருமடம் என்ற. அதாவது இது எதுக்கு சொன்ன, ஒரு சிம்பாலிக்கா சொன்ன, ஒன்றுபட்ட கரங்கள் என்று தேவை. ஊர் கூடி தேர் இழுத்தார் போல இந்த தொன்மகளை பாதுகாப்பது என்பது எல்லோரும் ஒன்றுபட்டு செயலில் இறங்கினால்தான் இயலும். அதுக்குதான் தேர் அங்க சொன்ன, தேரை ஒருத்தரே இழுக்க முடியாது, எல்லாரும் அங்க இழுத்துட்டு இருக்காங்க. ஆகவே நம்முடைய துன்பங்களை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்ம எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்று சொன்ன. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு இணைய வழியாக என்ன பார்க்க போறோம், என்ன சமண பண்பாட்டு எச்சங்களை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம் முன்னோரால் கைவிடப்பட்டு நாமும் பாராமுகமாக உள்ள அருண் தொன்ம செல்வங்களை பார்த்திட நாம் தயவு செய்து பொறுமையாக பின்தொடரல. இதை எப்படி நாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இப்பொழுது ஒரு 600 வழிகாட்டு பலகைகள் வந்து தமிழகம் எங்கும் நிறுவி இருக்கின்றோம். அந்த ஒரு மதுரையோ அல்லது ஒரு ராமநாதபுரம் சென்றாலோ அல்லது மாவட்டங்கள் சென்றாலோ வழியில பார்த்தீங்கன்னா இது மாதிரி பலகை இருக்கும், வழிகாட்டி பலகைகள். போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுல வந்து யோ இந்த பெருமாள் மலையா, இது வந்து திருப்பரங்குன்றமா. ஆகவே ஒரு 600 பலகைகள்ல இதுக்கு வந்து ஒரு நண்பர், வடநாட்டு நண்பர் வந்து அதுக்கு வந்து ஒரு 50 லட்சம் செலவு செய்து இங்க வந்து பார்த்துட்டு இவ்வளவு அருமையான ஒரு செல்வங்கள் அங்கே கிடையவே கிடையாது நார்த் இந்தியாவில, வட இந்தியாவில. ஆகவே இப்போ புதுசா வரவங்களுக்கு எங்க எது இருக்குன்னு தெரியாது. ஆகவே நீங்கள் வழிகாட்டு பலகைகளை நிறுவ வேண்டும் என்று சொல்லி அந்த வழிகாட்டு பலகைகளை நிறுவி இருக்கின்றோம். அதுக்கு அனந்தராஜ் என்பவர் ஒரு பாருங்க, இதுல ஈடுபடுபவர் வந்து 85 வயது ஆன ஒருவர், இளைஞர் அனந்தராஜ் என்பவர்கள். இவர் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று இந்த பலகைகள்லாம் நிறுவி வருகின்றார்கள். அடுத்தது இப்பொழுது தென்குமரியிலிருந்து, ஏற்கனவே சொன்ன வடவேங்கடம், குமரியிலிருந்து வடவேங்கடம் தெற்கு வடக்கு கொங்கு பெருநிலத்திலிருந்து கீழ்திசை கடல் வரை பரவி இருந்த சமணம் பற்றி பறந்து செல்லும் ஒரு பறவையின் பார்வையில் நம்ம அதை பார்க்கலாம். என்னன்னு பார்க்கலாம்,
இப்போ நான் ஒரு தமிழகம் எங்கும் நான் பரவி இருந்தது சமணம் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ வந்து பாண்டியன் கண்ட்ரில மட்டும், பாண்டியன் கண்ட்ரி மட்டும் எந்த இடங்கள் என்னென்ன இடங்கள்னு இவ்வளவு படிக்க போறது இல்லை. மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல மதுரை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இதெல்லாம் லிஸ்ட் என்னென்ன ஊர்கள் இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, விருதுநகர், இத்தனை இவ்வளவு இந்த இடங்கள் எல்லா இடங்கள்லையும் சமண சான்றுகள் இருக்கின்றன, சமணத்தினுடைய எச்சங்கள் இங்கு இருக்கின்றன, இத்தனை இடங்கள்லையும் இருக்கின்றன. ஆனால் இதுல வந்து ஒரு சமணர்களும் அங்க இல்லை. அதான் ஒரு சரி, இதுல எதை பார்க்க போறோம், இந்த சமண எச்சங்கள், சமண பண்பாட்டு எச்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தமிழோடு கலந்து அதில் கரைந்து போன பழங்குடி சமணத்தமிழர்களின் அறியப்படாத பண்பாட்டு அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் என்ன, அந்த எச்சங்கள் என்னென்ன பார்க்கணும்னா, நான் முன்னால் சொன்ன மாதிரி சமூகமே தெரியாது தமிழர்களுக்கு, சமூகமே ஒரு எச்சமாக இருக்கின்றது, ஒரு அடையாளம் தெரியாத ஒரு இருக்கு, அதனுடைய சமயம் என்னன்னு தெரியாது. சமணர்கள் ஏற்றினார்கள் மட்டும் தெரியுமோ தவிர, சமூகளுடைய கொடை என்பதை உண்மை உளமாற எல்லாரும் பாராட்டுகின்றார்கள் தவிர, இந்த சமூகம் எங்க இருக்குது, அவருடைய சமய நடைமுறைகள் வழக்கங்கள் என்ன இருக்கு, அவருடைய மொழி என்ன பேசுறாங்க. இப்போ பொதுவாக வந்து வட இந்தியர்களோடு சொல்றதா, ஓ உங்களுடைய இந்தி, இந்தியில நீங்க வடநாட்டுல இருந்து வந்தீங்களா, ஹிந்தி தெரியும், ஓ ஹிந்தி பேசுவீங்களா, இப்படி கேட்கிறாங்க. எங்கெங்க பரவி இருக்கின்றார்கள், இந்த எச்சங்கள் எங்கெங்க பரவி இருக்கின்றன, அவருடைய எண்ணிக்கை என்ன, அவர்கள் ஏதாவது பிரிவுகள் இருக்கின்றனவா, அவருடைய வாழ்விடங்கள் எங்க இருக்கின்றன, அவருடைய வாழ்வியல் முறைகள் என்ன, கடவுள் என்ன, கடவுள் யார், சமூக சமய சடங்குகள், அவருடைய தொழில் என்ன, தொழில் விவசாயம் தான், இந்த சமண தமிழருக்கு தொழில் விவசாயம் தான், கிராம வாழ்க்கை தான் அவங்களுக்கு, இதெல்லாம் தெரியாது, இவெல்லாம் தெரியாது. இங்க பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி, இந்த தமிழக இந்த மாவட்டங்கள் வாரியா பிரிச்சிருக்கேன், இந்த மாவட்டங்கள் அனைத்திலுமே இருக்கு சமண சான்றுகள், பண்பாட்டு எச்சங்கள் எல்லாத்திலும் இருக்கு. அந்த பண்பாட்டு எச்சங்கள் வந்து சிலையாக இருக்கலாம், அல்லது பாறை சிற்பங்களாக இருக்கலாம், அல்லது மலையாக இருக்கலாம், அல்லது இடிந்து சிதந்து போன கோயிலாக இருக்கலாம், அல்லது அதன் வழி வந்த சமணத்தின் வழி வந்து பின்னால மதம் மாறியவர்கள் இருக்கலாம், ஆனால் அந்த பாரம்பரியமான அந்த பழக்க முறக்கங்களை வந்து வச்சிட்டு இருக்காங்க, அவங்களும் இருக்கலாம். ஆகவே இந்த மாவட்டங்கள் அனைத்திலுமே சமணத்துடைய எச்சங்கள் இருக்கின்றன, ஆனால் அதனுடைய சுவடுகள் இருக்கின்றன, சமணத்தின் சுவடுகள் இந்த மாவட்டங்கள் அனைத்தில் இருக்கின்றன, ஆனால் மக்கள் எங்கே, அந்த கொசின் தான், என்ன ஆச்சு. ஆகவே சில மாவட்டங்களில் மட்டுமே இன்று சமணம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், இந்த மாவட்டங்கள்ல தான் வந்து சமணர்கள் அங்க இருக்காங்க, மற்ற மாவட்டங்கள்லாம் இல்லை, ஆனா அதனுடைய சுவடுகள் இருக்கின்றன. இது வந்து நேட்டிவிட்டி, அதாவது சமண தமிழர்களை பற்றி பல குறிப்புகள் இருக்கின்றன, வால்மீகி ராமாயணத்தில் இருக்கின்ற, கம்பராமாயணத்தில் இருக்கின்றது, ஆச்சாரிய பத்ரபாகு, அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, கர்நாடகத்திலிருந்து பத்ரபாகு முனிவர் வந்து சந்திரகுப்தனோடு வரும்போதுதான் அங்கிருந்து விசாகாச்சாரிய முனிவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்றாங்க, அது ஏற்புடையது அல்ல, அது நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இல்லை. அந்த குறிப்பு இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, அகநானூர்ல இருக்கு, சங்கம் லிட்ரேச்சர், வார் எக்ஸ்பெடிஷன் மௌரியாஸ், ரெஃபரன்ஸ் இன் மகாவம்சா, ஜெயினிசம் ஸ்ரீலங்காவில் இருக்கு, காரவேலனுடைய இன்ஸ்கிரிப்ஷன், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா காரவேலனுடைய இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, பிராகிருத மொழி, பிராமி லிபி எழுத்து, உதயகிரி கண்டகிரியில அங்க இருக்கு, ஆனால் அதை விட பழமையான கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு, தமிழ் அது இந்தியாவிலே ஜைன சமய சமண சமயத்தை சார்ந்த கல்வெட்டுகளில் வந்து மிக பழமையான கல்வெட்டு, தொன்மையான கல்வெட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆகவே பாருங்க இவ்வளவும் இருக்கு. ஆகவே அடுத்தது சமணர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருவள்ளுவரில் அவர்களுக்கு மொழி என்ன,
பொதுவாக வந்து வடனா வடபுலம் தான் இவங்களுக்கு நினைவுல. ஏன்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு 12 சமண திகம சமண தமிழருடைய கோயில் இருக்கு. ஆனா அவங்களுக்கு 100 இருக்கு. எங்கேயுமே பரவலாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே என்னன்னா ஜெயினர், ஓ அவர்கள் ஜெயினர் வடநாட்டவர்களா என்று தமிழ் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், தமிழர்களுக்கு தான் தெரியும். சமணருக்கு தாய்மொழி தமிழ் தான். 135 கிராமங்கள் இருக்கின்றன சிற்றூர்கள். மக்கட்தொகை ஏறக்குறைய 25,000 அல்லது 30,000 தான் இருக்கும். அவருடைய அடிப்படை தொழில் விவசாயம். சமணருடைய அடிப்படை தொழில் விவசாயம். அடுத்தது சரி, என்ன சமண சமூகத்துல என்ன பிரிவுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து எந்த ஜாதி பிரிவும் கிடையாது சமணர்களிடையே. அது திருவாரூராக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், அல்லது வயலூராக இருக்கட்டும், அல்லது சென்னையாக இருக்கட்டும், எந்த மாவட்டத்தில் போயிருக்கிறாங்களோ இவர்களுக்குடியே எந்த விதமான வேறுபாடு கிடையாது. ஆனா சமூகம் எப்படினா, ரெண்டு இளறத்தார் என்று துறவரத்தார் என்று ரெண்டு பிரிவு இன்றைக்கும் உண்டு சமணர்கள்ல. இல்லவர் ஆடவர் இல்ல மகளிர், அவங்களுக்கு சிராவகர் என்று பெயர், இவங்களுக்கு சிராவகர் என்று பெயர். துறவரத்தார்ல வந்து குறவர் குரத்தி ஆரியகை ஆரிகை அல்ல முனிவர் என்று பெயர். இதுதான் ரெண்டு பிரிவு. மற்ற வேறுபாடுகள் இந்த சமணர்களிடையே இல்லை. ரெண்டு பெரும் பிரிவு, ஒன்று வந்து இல்லற நிலையில இருக்கிறவங்க, இன்னொன்னு துறவர நிலையில இருக்கிறவங்க. இன்றும் இருக்காங்க, அது மாதிரி இருக்காங்க. இவருடைய இல்லறத்தாருடைய அடிப்படை கோட்பாடுகள், இவங்கெல்லாம் இந்த கோட்பாடுகள்லாம் எச்சங்கள் தான். அகிம்சை, பொய்யாமை, களவாடாமை, பிறன்மனை நயவாமை, மிகுபொருள், இதுதான் அடிப்படை கொள்கைகள். அடிப்படை கொள்கைகள் இதுதான். அது துறவரமாக இருக்கட்டும் அல்லது இல்லறமாக இருக்கட்டும், அவங்களுடைய அடிப்படை கொள்கைகள் இதுதான். அந்த இல்லறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அகிம்சை முதலான 5 ஒழுக்கங்களை நாம் பயிற்சி பெறுவதற்கு தான் இல்லறம். இல்லறத்தார்ல வந்து இல்லறத்தார்லயே 11 நிலைகள் இருக்கின்றன. இப்ப சிராவகர் என்று எடுத்துக்கொண்டா இந்த 11வது நிலை தான் துறவு போடும் நிலையாகும். இதெல்லாம் நாம் ஆகவே இந்த இல்லறம் இல்லறத்தாரிலே வந்து ஒவ்வொரு நிலையாக, அதாவது முதல் நிலையில பார்த்தீங்கன்னா 6வது நிலையை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இரவு உண்ண மாட்டார்கள். 5வது நிலையில பார்த்தீங்கன்னா பசுமையான காய்கறிகளை உண்ண மாட்டாங்க. 7வது நிலையை பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பால் உறவு கொள்ள மாட்டார்கள். அடுத்தது வந்து 9-10வது நிலைனா அவங்களுக்கு இல்லத்தில் இருப்பாங்க, ஆனா இல்லறத்தில் நடைபெறும் எந்த நிகழ்ச்சிகளும் அவங்க கலந்துக்க மாட்டாங்க, தனித்து இருப்பாங்க, ஆனா இல்லறத்தில் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு நிலைகள், தன்னை வளர்த்து கொள்ளும் நிலைகள் இங்கு இருக்கின்றன. அடுத்தது இந்த 10-11 படிநிலைகள் எல்லாம் கூட தேவையில்லை. அது பாருங்க, நற்காட்சி உடையவன் உண்ணா நோன்பினன் உண்ண மாட்டாங்க, பசிய பசுமையான பொருளை உண்ண மாட்டாங்க, ராத்திரியில் உண்ண மாட்டாங்க, பெண்ணாசை துறந்தவன், தொழில் எதையும் செய்ய மாட்டாங்க, பொருளாசை அறவே விட்டவங்க, மற்ற விவகாரங்களில் எதுவும் தலை பண்றாங்க, கடைசியில வீடு திறந்து விடுவார்கள். அவர்கள் தான் அடுத்த துறவு நிலைக்கு போவாங்க. இந்த இது வந்து இல்லற நிலையினுடைய 11 நிலைகள் ஆகும். இத்தனை நிலைகள் இருக்கின்றன. அடுத்தது இந்த தமிழுக்கு சமணனுடைய 4 வகை தொண்டுகள் எல்லோருக்கும் தெரியும். இலக்கிய தொண்டு, இலக்கண தொண்டு, அற இலக்கிய தொண்டு மற்றும் உரை தொண்டு. இதில் நிகழ்வுகள் மற்ற எல்லாமே வரும். இந்த இந்த அடிப்படையான தொண்டுகள் சேவைகள் தமிழுக்காக சமண. ஆகவே இந்த இலக்கியங்களை எடுத்துக்கொள்ளா அவருடைய எச்சங்கள் தான் சமணனுடைய எச்சங்கள் என்று சொல்லலாம். இலக்கணங்களை எடுத்துக்கொள்ளலாம். அற இலக்கியங்கள், திருக்குறள், நாலடியார் போன்ற அற இலக்கியங்கள், அரண்டிச்சாரம் போன்ற இலக்கியங்கள். உரைகள், பல வகையான உரைகள், இலக்கணத்துக்கு உரைகள் எழுதிக்கின்றாங்க, இலக்கியத்து உலகில் இருக்காங்க. அவைகள்லாம் இந்த எச்சங்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பேரிலக்கியங்கள், அது வந்து ஜீவகசின் தாமணி, சிலப்பதிகாரம், வளையாபதி. சிற்றிலக்கியங்கள் சூளாமணி, யசோதரகாவியம், உதயநகாவியம், நாககுமார காவியம், நீலகேசி, இவையெல்லாம் சமணருடைய பண்பாட்டு எச்சங்கள் தான் சொன்னேன். ஒரு இது நான் இங்க சொல்றது திருச்சாரண மலை கன்னியாகுமரி மாவட்டத்துல முதல்ல சொன்னேன் நானு. தமிழகத்தினுடைய தென்கோடியிலிருந்து வட எல்லை வரைக்கும் சமணம் பரவி இருக்கின்ற ஆதாரம் வந்து இந்த திருச்சாரணத்து மலை. அடுத்தது மற்ற இலக்கியங்கள், நரிவருத்தம், பெருங்கதை, மேறுமந்திரம், கலிங்கத்து பிராணி, இன்னும் பல பல. அதே மாதிரி இலக்கணங்கள்,
தொல்காப்பியம் நன்னூல் நம்பியக பொருள் வியாபாரங்களும் வியாபாரங்களுக்கு அருகே நியமிநாதம் இந்திரகாளியம் அபிநயம் சூடாமணி நிகழ்ந்து திவாகரம் போன்று எல்லாம் சமணருடைய சமணத்தமிழ் தமிழருடைய படைப்பு. இது சமணம்ன்றதால அவர்களுக்குத்தான் உரியது என்று அல்ல. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல கோட்பாடுகளை கொண்ட தமிழர்கள் இருந்தாங்க. கோட்பாடுகள் வேற இருக்கும், ஆனால் அவர்கள் தமிழர்கள் தான். மகாவீரருடைய அகிம்சை முதலான கோட்பாடுகளை பின்பற்றியிருந்தாங்க, வைணவ கோட்பாடுகளை பின்பற்றியிருந்தாங்க, சைவ கோட்பாடுகளை பின்பற்றியிருந்தாங்க, கடவுளே நம்பாதவர்கள் இருந்தாங்க. இத்தனையும் தமிழர்கள் தான். தமிழர்கள் பிரிவுகள் அவருடைய கோட்பாடுகள் வேற. ஆகவே இது வந்து அடுத்தது. இப்ப பாத்தீங்கன்னா நீதி நூல்கள், தர்க நூல்கள், நீலகேசி, ஜோதிட நூல், கணித நூல்கள், பிரபந்தங்கள், சதகங்கள், உலாக்கள், எவ்வளோ எவ்வளோ இவ்வளவு நூலும் சமணர்களால் ஏற்றப்பட்டு. சரி, அது வந்து தமிழுக்கான சமணனுடைய கொடை. சமூகத்திற்கு என்ன கொடைன்னு பார்த்தீங்கன்னா உணவு கொடை, கல்வி கொடை, மருத்துவ கொடை, அபய கொடை. இந்த நான்கு கண்டிப்பாக சமணனுடைய அடிப்படை கோட்பாடுகளாகும். நீங்க எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த மொழியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, சமண நூலில் அந்த அடிப்படை கோட்பாடுகள் எங்கேயுமே மாறாது. நீங்க அது வங்காளத்து போனாலும் சரி, காஷ்மீருக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அந்த இந்த நால்வகை துண்டுகள் சாஸ்திரதானம், அபயதானம், அன்னதானம், ஔஷத தானம் என்று சமர்க்கிறதில் கூறுவாங்க. இவெல்லாம் அடிப்படையான கூறுபாடுகள் அவர்களுடைய. அடுத்தது என்னென்ன விழாக்கள்? ஆதிபகவன் விழா, முதல் பொங்கல் தீர்த்தங்கிற ஆதிபகவன் விழா. ரெண்டாவது ஆதிபகவன் பரிநிர்வாண முக்தி அடைந்த நாள் வந்து சிவயாத்திரை என்று இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மகாவீரருடைய பிறந்த நாள் தீபாவளி தான் அவருடைய பரிநிர்வாண நாள், மகாவருடைய முக்தி அடைந்த நாள். அட்சய திருதியை என்பது என்னென்ன வேற ஒன்றும் இல்லை, முக்கியமானது. வருவிருந்து பார்த்திருப்பான் செல்விருந்து வானவர்க்குன்னு படிச்சிருக்கேன் இல்லையா திருக்குறள்ல. அங்கு திருவிதியே போறவங்களுக்கு அவங்களை அழைத்து வந்து ஆகாரம் கொடுக்கறதான். இந்த அட்சய திருதி வந்து வேற ஒன்றும் இல்லை. ஆண்டுதோறும் ஒரு நாளில் வந்து இது மாதிரி அறுவர்களுக்கு உணவு கொடை அடிப்பதே ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. ஒரு பெரிய விழா, வேறுபாடு இல்லாமல் தமிழகம் எங்கும் எங்கெங்கு சமணர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இதுதான். இந்த உணவு கொடையை வந்து ஒரு விழாவாகவே கொண்டாடுகின்றார்கள். அதுதான் அட்சய திருதியை என்று பெயர். மூன்றாவது நாள் பத்தர விழா என்று பெயர். பத்தர விழா என்பது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை, பொறையுடைமை, கல்லாமை, வாய்மை, தூய்மை, அடக்கமுடைமை, இது மாதிரி ஒரு பத்து அறங்கள் இருக்கின்றன. இந்த பத்து அறங்களையே ஒவ்வொரு ஆண்டும் மூன்று தடவை விழாவாக கொண்டாடுகின்றார்கள். இந்த அறங்களுக்கே விழா எடுக்கின்றார்கள். அதுக்கு பெயர் பத்து அற விழா என்று பெயர். நற்காட்சி விழா, இந்த முதல்ல காமிச்ச இந்த தேர் திருவிழா என்று ஜெயின ஜனகாஞ்சி மடத்தில் தான் அந்த தேர் திருவிழா இருக்கின்றது. அது மகாபீரருடைய ஜெயந்தி நாள், பிறந்த நாளில் வந்து அந்த தேர் திருவிழா நடைபெறும். அப்புறம் வந்து ஆகமங்களை வைத்து, நூல்களை வைத்து வழிபாடு செய்தல், பொங்கல் விழா, கார்த்திகை தீபம், எல்லாத்தையும் சமணர்கள் கொண்டாடுகின்றார்கள். அடுத்து இந்த ஆலயம், அவங்க என்ன அவங்க வழிபாடு எதை வணங்குகின்றார்கள் பார்த்தா தீர்த்தங்கர்களை வணங்குகின்றார்கள். ஜனாலயம் பாருங்க, லெப்ட்ல இருக்க ஒரு ஜனாலயம். இதெல்லாம் பாருங்க திராவிட பாரம்பரிய அந்த கலையுடைய ஆலயங்கள் தான். இங்க விமானம், கோபுரம் இருக்கும், விமானம் இருக்கும், அடிப்படை. ஆனா நார்த் இந்தியன் இன்னைக்கு கூட இருக்கிற வட இந்திய ஜெயினருடைய கலை பாணி வந்து வேற மாறானது. அவருடைய கலைபாணி தான் நம்மளது வந்து திராவிட கலைபாணி ஆலயங்கள் தான். அங்க அருக பெருமானை வணங்குவாங்க. இங்க வந்து இந்த ஆகமம் என்று சொல்றேன் இல்லைங்களா, ஆகமங்களை நூல்களை வணங்குவார்கள், முனிவர்களை வணங்குவார்கள். ஆகவே மூன்று தீர்த்தங்கரர்கள், தீர்த்தங்கர்களால் வெளிப்பட்ட அறவுரைகளை கொண்ட நூல்கள், அந்த அறங்களை எடுத்து கூறும் முனிவர்கள், அந்த மூன்று பேரை தான் வணங்குவாங்க. தீர்த்தங்கர்கள் தான் அறங்களை உரைத்தார்கள், அந்த அறங்களை தான் நூல்கள் எழுதி வச்சாங்க. அந்த நூல்களுடைய
விரிவான விளக்கங்களை கொடுப்பவங்க வந்து முனிவர் துறவரசர்கள். ஆகவே இந்த மூன்றும் தான் வழிபாட்டுக்குரிய வழிபாட்டுக்குரியவை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்கள்லாம் இவையெல்லாம் சமணத்துடைய எச்சங்கள் தான், பண்பாட்டு எச்சங்கள்லாம். இவையெல்லாம் சுதைகளாலான இவ்வளோ பெரிய உருவங்கள் பாருங்க, இவ்வளோ பெரிய உருவங்கள். இவெல்லாம் டிஃப்ரெண்ட் பல வகையான தீர்த்தங்கரர்கள். அப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா குந்துநாதர், அடுத்து வர்தமானர், அடுத்து சந்திரபிரபர், புஷ்பதந்தர், இவெல்லாம் தீர்த்தங்கள். இவர்களுக்காக சுதையாலான பிம்பங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன, இவர்களை வணங்குகின்றார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு வழிபாடும் இப்பொழுது இருக்கின்றது. அம்பிகா முதன் முதலாக இந்த அம்பிகை தர்மதேவி என்பது வந்து கழுகுமலையில் தான் ஏற்படுது, கழுகுமலை சிற்பத்தில் தான். ஆகவே இது எல்லாம் இயக்கர் இயக்கி வழிபாடும் இன்று உண்டு செய்கின்றார்கள். ஆகமங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு வகையான ஆகமங்கள் இருக்கின்றன. நூல்கள் அடிப்படை இந்த 24 தீர்த்தங்கர்கள் உட்பட 63 பெரியோர்கள் வரலாறு கூறும் நூல் இருக்கின்றது. 63 சைவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா, சமணத்துல 63 இருக்கின்றாங்க. 24 தீர்த்தங்கள் உட்பட 63 இருக்கின்றாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்றது பிரதமான யோகம் என்று பெயர் முதல் நூல். அடுத்து இந்த உலகத்தினுடைய அமைப்பு பற்றி கூறும் நூல் வந்து விளக்கு நூல் கருணான் யோகம் என்று பெயர். இல்லறம் துறவர நெறிகள் என்னென்ன கோட்பாடுகளை அவர்கள் வந்து பின்பற்ற வேண்டும் என்பது வந்து சரணான் யோகம் என்று பெயர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர் என்றால் என்ன, உயிரற்றவை என்றால் என்ன, இந்த இரண்டும் சேரும்போது வினை எவ்வாறு வருகின்றது, இந்த வினையை கழிக்கும் வழி எப்படி, முக்தி அடையும் பிறவா நிலையை அடையது எப்படின்றது வந்து நான்காவது நூல். ஆகவே சமண ஆகமங்கள்ல சமண கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நான்கு நூல்களில் தான் அடங்கிவிடும். துறவு நிலையில் அதை நான் பெரும்பாலும் போகல. அவர் துறவர்த்தார் வரும் பாருங்க, இவர்கள்லாம் துறவிகள். துறவு நிலைகள்ல பல நிலைகள் உண்டு. அதாவது இல்லறத்தார் அந்த 11 நிலைகளை கடந்த பின்னர் துறவு நிலைக்கு வராங்க. துறவு நிலைக்கு வரும்போது இரு ஆடைகளை உடுத்தியிருப்பவர்கள் இருக்காங்க, ஒரு ஆடை மட்டும் உடுத்தியிருப்பவர்கள் இருப்பாங்க, ஆடையே இல்லாதவர்கள் இருப்பாங்க. இந்த மூன்று நிலைகள் இருக்கின்றன. இங்க வந்து கீழே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குரத்தியர், ஆரியாங்கனை, ஆரிகை என்று பெயர். கவுந்தி அடிகளை வந்து சிலப்பதிகாரத்தில் நமக்கு தெரியும், அது மாதிரி ஒரு ஆரியர்கள். இங்க இந்த இவர்கள்லாம் துறவரத்தார்கள் என்று பெயர், துறவரத்தார்கள் கம்ப்ளீட்டா. அடுத்து வந்து வடக்கிருத்தல் நிச்சயமாக உண்டு. வடக்கிருத்தல் வந்து உரையை தானாக மாய்த்து கொள்வது அல்ல, சில பேர் வந்து தவறாக இருக்கின்றாங்க, தானாக கொலை செய்து கொலையும் அல்ல, தானாக இது வந்து உடலால் இனி பயனில்லை, எந்த விதமான பயன் இல்லை. ஜீவ சிந்தாமணியில கூட ஒரு பாடல் வருகின்றது, அவர் வந்து படுக்கையா இருப்பாரு, அவரால் ஒண்ணுமே பேச முடியாது, கையில வந்து ஒரு விழாம்பழம் மாதிரி கேப்ப காண்பிப்பார் கொண்டான்னு. ஒரு மனைவி சொல்லுவா, அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பொருள் அங்க வச்சிருக்கேன், நான் தர்மம் செய்ய வேண்டும், மரம் செய்ய வேண்டும், அந்த பொருள் எடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையா கட்டி வச்சிருக்கேன்னு. அந்த மனைவி அதை புரிந்து கொண்டு, ஐயோ விழாம்பழம் கேட்கறீங்களே, இப்ப போய் இந்த காலத்துல விழாம்பழம் எங்க கிடைக்கும். ஆகவே அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாத நிலையில கேட்கிறாரு, அதை கூட முடியல. ஆகவே இந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது தன்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, தன்னால் தனக்குமே எந்த விதமான பயன் இல்லை என்ற போது உடலால் இனி பயன் இல்லை, துறவு நெறிக்கு உடல் இசையர் நிலை, உடல் அழியும் காலம் வந்து விட்டது, உயிருக்கு ஆபத்து ஒன்று உறுதியான போது அவர்கள் வந்து சல்லேகனை மேற்கொள்வார்கள். இதற்கு மெலிவு வாடல் என்று பெயர். எதுவும் ஒரு 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 சில நாட்கள் வந்து ஒரு 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 நீர் பருகுவார்கள், அடுத்து வந்து அந்த வேலையை குறிச்சுக்குவாங்க, மூணு வேலை பருகினா ரெண்டு வேலை ஆக்கிவாங்க, ரெண்டு வேலை ஒரு வேலை ஆக்கிவாங்க, அப்புறம் எதுவுமே பருக மாட்டார்கள் அந்த மெதுவாக. அதுதான் இந்த சல்லேகனை என்று பெயர், உடலை மாய்த்து கொள்வது அல்ல. சமணத்தினுடைய தத்துவங்கள் உலகம் எவராலும் படைக்கப்படாது என்பது அடிப்படையான ஒரு கருத்தாகும். இதுல வந்து இந்த உயிர் உயிரற்ற பொருளோடு பணியும்போது வினை வருகிறது, அதுதான் ஊற்று என்று பெயர். அந்த வினையானது உயிரோடு சேர்கிறது, அதுக்கு கட்டுன்னு பெயரு. அந்த வினை வராமல் தடுப்பதற்கு செரிப்பு என்று பெயர். அந்த வினையை நாம் முற்றிலும் உதிர்த்தால்தான் பிறவா நிலை அடைய முடியும், அதுக்கு உதிர்ப்பு முக்தி என்று ஏழு தத்துவங்கள். இவை தத்துவங்களாகும்.
உலகத்தில் உள்ள பொருள்கள் வந்து ஆறு என்று சமணம் குறிப்பிடுகின்றது. உயிர், உயிரற்றவை, தர்மம், அதர்மம், காலம், ஆகாயம். தர்மம் என்பது இங்க பாத்தீங்கன்னா நாம் இயங்குவதற்காக செல்லும் ஒரு மீடியம், மீடியம் அது. நாம் அது இருந்தாதான் நாம் இயங்க முடியும். அதர்மம் என்பது நிற்றலுக்காக இருக்கிறது. இது வந்து சமணத்துடைய அடிப்படையான தத்துவங்கள். சரி, சமண தத்துவத்தின் அடையாள சின்னங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க லெப்ட்ல பாக்குறீங்களே உங்களுக்கு இருக்கும் அந்த ஐந்து கை மாதிரி இருக்கிறது வந்து ஐந்து ஐங்குறவர்கள், அருகர், சித்தர், ஆச்சாரியர், உபாத்தியாயர், சர்வசாதுக்கள் என்ற ஐந்து குறவர்கள் அவர்களை குறிக்கிறது. மேல அந்த சொசைகள் இருக்கிறது வந்து நான்கு கதிகளிலும் இந்த உயிர் சுழல்கின்றது. அதை விட்டு போகும்போது தான் பிறவா நிலையை அடையலாம். அதற்கு மும்மணிகள் தேவை, நற்காட்சி வேண்டும், நல் ஞானம் வேண்டும், நல் ஒழுக்கம் வேண்டும். அது கைவரப்பெற்றால் பிறவா நிலையை அடையலாம் என்பது. அடுத்து பக்கத்தில் இருக்கிறது முக்குடை. இந்த மூன்று உலகங்களுக்கும் அவர் தலையாயவர் என்பதற்காக அது. அடுத்து வந்து ஐந்து, இந்த ஐந்து குறவர்கள் சொன்னேன் இல்லைங்களா, அருகர், சித்தர், ஆச்சாரிய, உபாத்தியாயர், சர்வசாதுக்கள் என்று அந்த ஐந்து குறவர்களுடைய சுட்டு காட்டுவதற்காக இந்த கொடியானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சமண பேரண்டம், இந்த யூனிவர்ஸ் என்று பார்க்கும்போது சமணம் வந்து இந்த உலகமானது, அதாவது உயிர் உள்ள பொருள்கள் இவெல்லாம் இருக்கிறது, கீழ் உலகம், மேல் உலகம் எல்லாம் இந்த இந்த வடிவத்தில் தான். ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கையை எப்படி வச்சுக்கிட்டு இடுப்புல கையில வச்சுட்டு இருக்காங்க, அதை மாதிரி அமைப்பில் தான் இருக்குது. இந்த அமைப்புக்கு வெளியே இருக்கிறது வந்து வெறும் ஆகாசம் தான், எதுவுமே அங்க கிடையாது என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. இங்கு இந்த கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பிறவா நிலையை அடைந்த உருவம் இது. அது உருவம் அரூபி, உருவமும் சொல்ல முடியாது, அருவம் சொல்ல முடியாது. இந்த கால சக்கரம் என்பது ஒரு ஆறு பன்னெண்டு பிரிவுகளாக இருக்கின்றது. ஏறு காலம், இறங்கு காலம் என்று. ஏறு காலத்தில் வந்து வளர்ச்சி நிலை அடையும், இறங்கு காலத்தில் வந்து வளர்ச்சி குறைந்து கொண்டே வரும். இது வந்து இந்த காலம் வந்து இது பெரிதாக நான் அதிகம் போகல, ஏனெனில் தெரிந்து கொள்ள வேண்டும் சமணத்தினுடைய பேரண்டம் இதுதான். இந்த படம், இந்த படத்தில் இருக்கிறது தான் இந்த யூனிவர்ஸ், லிவிங் யூனிவர்ஸ். அதுக்கு அப்பால் இருக்கிறது நான் லிவிங் யூனிவர்ஸ். அடுத்தது சமூகத்தினுடைய தலைவர் யார்? சமண சமூகத்தின் தலைவர் ஏற்கனவே காமிச்சுன்னா சமண சமய சமூக அமைப்புகள் ஜினகாஞ்சி திகம்பர சமண திருமணம் தான் மேல் சித்தாமல் இருக்கு. அவர் எல்லா ஆலயங்களுக்கும் ஒரு தலைவராக இருக்கின்றார்கள். சமூகத்திற்கும் சமயத்திற்கும் அவர் தான் தலைவர். அதுதான் ஜினகாஞ்சி மடம். அது இல்லாத திருமலையில வந்து ஒரு திருமலை, போலூர் பக்கத்தில் இருக்கிற திருமலையில வந்து அரகந்தேரி திகம்பர சமண திருமடம் ஒன்று இருக்கின்றது. அங்கேயும் ஒரு தவளகீர்த்தி என்ப ஒரு திருமடத்தினுடைய தலைவர் இருக்காங்க. அது இல்லாத சமண சமூகத்திற்கு ஒரு பேரவை என்று ஒரு சமண பேரவை ஒன்று இருக்கின்றது. அது இல்லாமல் ஜைன இளைஞர் மன்றம் முதலான பல அமைப்புகள் இருக்கின்றன. அகிம்சை நடை அமைப்பும் இருக்கின்றது. இந்த சமண சமுதாயத்து தழுவிய அமைப்புகள் இவையெல்லாம், இந்த அமைப்புகள்லாம் இருக்கின்றன. இவை வந்து பல வகைகளிலும் சேவை செய்கின்றன. இந்த தமிழ், தமிழகம் என்ற போது சமணம் தான் நினைவு கூறணும். தமிழ், தமிழ்னா சமணம் தான். தமிழுக்கான சேவை இன்றும் தொடர்கின்றது, இந்த காலகட்டத்தில் தொடர்கின்றது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா மரபு இலக்கியத்திற்காக இரண்டு விருதுகளை பெற்றிருக்குது இப்ப சமீபத்துல. மகாவீரர் காவியம், பார்சுநாதர் காவியம் என்ற இரண்டு காவியங்களுக்கு தமிழக அரசு முதன்மை பரிசு கொடுத்திருக்கு. இலக்கண நன்கொடை, சைனருடைய இலக்கண நன்கொடை என்பதற்கும் ஒரு விருதை வழங்கி கௌரவித்திருக்கின்றது. ஆகவே சமணத்தினுடைய தமிழுக்கான சேவை இன்றும், அன்றிலிருந்து 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான இதை நான் போட்டிருக்கேன். அடுத்தது இப்போ ஒரு கேள்வி. ஆயிரக்கணக்கு, நூற்றுக்கணக்கான சமண பண்பாட்டு சின்னங்கள் பிறவி கிடக்கின்றன. அவையெல்லாம் சமண கருவூலங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குகைப்பள்ளிகளாக, சிற்பங்களாக, கல்வெட்டுகளாக, கற்படுக்கைகளாக, ஓவியங்களாக, ஓலைச்சுவடிகளாக, உலோக பிம்பங்களாக இருக்கின்றன. சரி, அவற்றை காப்பாற்றுவதற்காக நம்முடைய பங்கு பணி என்ன? இதுதான் ஒரு கேள்வி. கேள்விக்கு என்ன பதில், என்ன பதில் கூறப்போகின்ற என்ன? இதுதான் நம்ம இன்றைக்கு நாம் இவ்வளவு செல்வங்கள் இருக்கின்றன, சமணத்தினுடைய எச்சங்கள் இந்த வகைகளில் எல்லா வகைகளும் இருக்கின்றன.
ஆகவே இதை வந்து உனக்கு ஒரு வேண்டுகோள், அகிம்சையில் சேருங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். அதை பத்தி நாம் பின்னால பார்க்கலாம். சரி, இங்க பாருங்க, ஒரு பழமையான ஒரு சமண ஆலயம் தென் தமிழகத்துல எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. எவெல்லாம் சிதைக்கப்பட்ட ஆலயங்கள், சிதைக்கப்பட்டு விட்டது. இது ஒரு காரணம், ஏன் இதை காமிக்கிறதுக்கு காரணம், உடைபட்ட தீர்த்தங்கிறார். சிதைக்கப்பட்ட ஒரு ஆலயம், சமண ஆலயம் புதுக்கோட்டை. வேண்டலிசம் ஒரு சமண தீர்த்தங்களுடைய நிலை என்று. சமண தீர்த்தங்கர் மீசை, புத்தூர் மலை மீசையுடன் தீர்த்தங்கிறார். இது வந்து ஒரு சிதைந்து போன, அந்த சிதைந்து போன எஞ்சி உள்ள ஒரு பகுதி. இது சமண ஆலயத்தினுடைய ஒரு பகுதி. சமண கொகிப்பள்ளியில் காணப்படும் குறியீடுகள், இந்த குறியீடுகள் அங்கே இருக்கின்றன. பாருங்க, இங்க பல இடங்களில் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல இருந்து சேகரிக்கப்பட்டு இருக்கு. ஒரு சிலதான் நான் இங்க காமிச்சிருக்கேன். இவையெல்லாம் தமிழகத்தினுடைய கலை வரலாற்று செல்வங்கள். இது வெறும் சமண தீர்த்தங்கள் மட்டும் இல்லை, அதன் பின்னால ஒரு வரலாறு இருக்கின்றது. ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னால ஒரு வரலாறு இருக்கின்றது. எல்லாம் 800 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் முற்பட்ட சிற்பங்களாகும். தமிழகமெங்கும் விரவி கிடக்கின்றன. ஆகவே இதை பார்க்கும்போது வருந்தாமல் என்ன செய்யறதுன்னு என்ன செய்ய முடியும்? நம்ம இதை மாதிரி ஒரு நிலையில் இருக்குது. இதெல்லாம் தமிழனுடைய கலை செல்வங்கள். பூலாங்குறிச்சியில் இருக்கிற ஒரு பூலாங்குறிச்சி கல்வெட்டுகள் அனைவரும் அறிவீர்கள் நினைக்கிறேன். இந்த பூலாவினுடைய மகாவீர சிற்பம் எப்படி செய்தப்பட்டிருக்கோம், இவர் போதித்து அகிம்சை தான், அதற்காகவா இந்த பரிசு கொடுக்க வேண்டும்? பாருங்க, எந்த அளவிற்கு ஒரு காழ்ப்புணர்வுடன் இதெல்லாம் நடைபெற்று இருக்கின்றன. ஆகவேதான் இதையெல்லாம் கண்டுதான் ஒரு அகிம்சை நடை. அவையெல்லாம் சமண பாரம்பரியங்கள், முன்னால காட்டுறது சமண பண்பாட்டு எச்சங்கள். அவையெல்லாம் வழிபட்ட மக்கள், பெருமளவிற்கு அங்க மக்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்று அங்க யாருமே இல்லை, ஆனா அதனுடைய எச்சம் மட்டும் அங்க இருக்கின்றது. அது வரலாறுக்கு அங்க போய் கேட்கும்போது சொல்றாங்க, ஒரு 4-3 தலைமுறைக்கு முன்னால இருந்தாங்க, எங்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்க இருந்திருக்கோம், அப்புறமா தான் மாறி போயிடுது. இன்று கூட பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்துல சுற்றி உள்ள பல கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, வேட்டவலம் போன்ற கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீரு பூசி நயினார் என்று ஒரு பிரிவினர் இருக்கின்றாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து சமணர்களாக இருந்தாங்க. அந்த சமய பூசல் வரும்போது நீர் பூசிக்கொண்டு மதம் மாறிக்கொண்டார்கள். ஆனால் இன்று குறை அவர்கள் அந்த சமய சடங்குகள், சமய பழக்க வழக்கங்கள் அவர்களிடம் இருக்கின்றன. இரவு உண்ணாமை, புலால் உண்ணாமை போன்றவை இருக்கின்றன. ஆனால் சைவ சமய கடவுளை அவர்கள் வழிபட்டாலும் இந்த பழக்க வழக்கங்கள். ஆகவேதான் இந்த செல்வங்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய செல்வங்கள், தமிழர்களுடைய செல்வங்கள். இதுக்கு பின்னால பெரிய வரலாறு இருக்கின்றது. அதுக்காக தான் இதை பார்த்து தான் ஒரு அகிம்சை நடை, இவெல்லாம் இவ்வாறு பாராமுகமாக இருக்கின்றனவே, இந்த எச்சங்கள் எல்லாம் பாராமுகமாக இருக்கின்றன, இவற்றை காப்பாற்ற வேண்டும், அல்லது இவற்றோடு தொடர்புடையவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அறியாமையில் தான் அவங்க அறியாமல் இருக்கின்றார்கள், வேற ஒன்றும் அவருடைய தவறு அல்ல என்ற நிலையில தான் அகிம்சை நடை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம். அதில் வந்து பல பேருக்கு தெரியும், மதுரையில் வந்து பசுமை நடை என்ற ஒரு அமைப்பு முத்துக்குமார் ஐயா, முத்துக்குமார் அவர்களால் நடத்தப்படுகின்றது. அதை பார்த்து என்னுடைய அருமை நண்பர் சகோதரர் பேரணி ஸ்ரீதரன் என்பவர்கள் அங்கு பல முறை சென்று அதனால் ஈர்க்கப்பட்டவர். அதனால் விழிப்புணர்வு பெற்று நாம் ஏன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடாது, அதாவது தமிழகம் எங்கும் இவ்வாறு பாராமுகமாக கிடக்கும் சமண எச்சங்களை நாம் பார்க்க வேண்டும், பண்பாட்டு எச்சங்கள்லாம் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முறையில அகிம்சை நடை என்ற ஒரு அமைப்பை 6 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்தினோம். நாங்கள் அனைவரும் அதுல இருந்து பல அதுக்கு சில கோட்பாடுகள்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா அகிம்சா வாக்கு, நீங்க பாருங்க ஒவ்வொரு இடங்களிலும் இதை மாதிரி இதெல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல
ஒரு ஒவ்வொரு மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று வெவ்வேறு இடங்கள்ல தமிழகம் ஏதாவது கன்னியாகுமரி வரைக்கும் போயிருக்கோம். ஒரு 210 இடங்களை பார்த்துருக்கோம் 6 வருடங்கள்ல. ஏறக்குறைய பின்னால் நாம் பார்க்க போறோம். ஆகவே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி அந்த ஊர்ல அந்த ஊர் மக்களை அழைக்க வேண்டியது, இந்த ஒரு ஒரு ஊர்வலம் மாதிரி நடத்த வேண்டியது, கோஷங்கள் எழுப்ப வேண்டியது, இந்த மாதிரி உங்களுடைய உங்களை போற்றுகின்றோம், இவ்வாறு தொன்மையான சிற்பங்கள் உங்கள் ஊர்ல இருக்கின்றதே, இதை நீங்கள் காப்பாற்ற வேண்டியவர்கள், இந்த மாதிரி சிற்பங்கள் வேற எங்கேயும் இல்லை என்று அவர்களோடு ஒன்றாக அமர்ந்து உண்டு உரையாற்றி இதை மாதிரி தான் நடத்துவோம். உங்க குழந்தைகள்லாம் கூட கலந்துக்கிறாங்க பாருங்க. ஆகவே இந்த அகிம்சையினுடைய செயல்பாடுகள் இவை. ஆகவே இது வந்து அகிம்சையினுடைய வந்து ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெரிடேஜஸ். அதாவது ஜெயின சமண ஹெரிடேஜ்னா சமணர்களுக்கு மட்டுமல்ல, தமிழருடைய கலை செல்வங்கள் தான் இவை. தமிழருடைய ஒரு பிரிவினர் அவங்க. சமணர்கள் என்பது தமிழருடைய பிரிவு. ஆகவே இந்த ஆகவே இது அனைவருக்கும் இந்த இது பாருங்க, இங்க ஒரு கரடுமுரடான பெரும் 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 கற்களால் ஆன மலைகள் இவெல்லாம். எப்படி வழி ஏதும் இல்லை, வழி எப்படி குனிஞ்சு அது ஒவ்வொரு மேல ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறாங்க. ஆகவே ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அது மாதிரி பண்ணுவோம். அடுத்தது அறிஞர்கள் பலவரை அழைச்சு சொல்றோம். இங்கெல்லாம் பாருங்க காடுகள் இடையே நடந்து செல்ல வேண்டும். அங்க ஐயா ஜம்புலிங்கம் ஐயா அவர்கள் தஞ்சாவூர் பௌத்த சமய ஒரு பெரிய அறிஞர். இங்க கீழே பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டியில நம்முடைய டாக்டர் வேதாச்சலம் அவர்கள். ஆகவே பல விற்பனர்கள் அதாவது தொல்லியலாளர்கள் அறிஞர்கள் அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு அந்த இந்த இந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் பயணிக்கின்றோம். நாம் இது வந்து உத்தமபாளையம் தேனி மாவட்டத்தில் இந்த கடைசியா, அதுக்கு அடுத்தது வந்து கேரள பார்டர். இங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சிற்பங்கள் அங்கே அந்த மண்டபம் அங்கே இருக்கு. தீர்த்தங்களுடைய சிற்பங்கள் கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த இடங்கள்லாம் சென்று வருகின்றோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அது வந்து ஒரு வருந்தக்கூடிய ஒரு மத்தெல்லாம் சொன்ன அங்கங்கே பாராமுகமாக விடப்பட்ட சிதைக்கப்பட்ட சிற்பங்கள் அவெல்லாம் இருக்கு. ஆனால் இங்கே வந்து மனம் குளிரத்தக்க வகையில் ரொம்ப நாம் மகிழ்ச்சி அடையில அப்படியும் இருக்கின்றது. இது வந்து கழுகுமலை. கழுகுமலை ஒன்று பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதுக்கு நான் கொண்டது கல்லில் வடித்த காவியம், poetry in stone, அதுதான் அதுக்கு சரியான ஒரு ஒரு வர்ணனையாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அற்புதமாக இந்த சமோசரண காட்சி வந்து பார்த்தீங்கன்னா கடுகுமலையில் அவ்வளோ அற்புதமானது. இங்கே வந்து பார்ஸ்வநாதருடைய 23வது தீர்த்தங்கிறார் பார்ஸ்வநாதர். இந்த அற்புதமான இது வேற எங்கேயும் இந்தியாவில் எங்கேயும் இந்த மாதிரி ஒரு சிற்பம் கிடையவே கிடையாது. இந்த படமே இந்த சிற்பமே அவருடைய முழு வரலாற்றையும் சொல்லிவிடுது. அவர் எவ்வாறு ஒவ்வொருத்தர் பாருங்க, ஒன்று அமர்ந்த நிலை அல்லது நின்ற நிலை அவ்வளோதான். அணியா அழகர் என்று விளக்கியங்களை வழி போற்றுகின்றன. எந்த விதமான ஆயுதங்கள் இல்லாதவன், எந்த விதமான அணிகலங்களை அணியாதவன். ஆகவே தீர்த்தங்கரன் இங்க பார்த்தீங்கன்னா வள்ளிமலை கீழே இருக்கு பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு சிற்பம். ஆகவே இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பாரம்பரியமா தான் இருக்குது. இந்த இத்தனை தீர்த்தங்கள் கடுமல்ல பல பேர் சென்றிருப்பீர்கள் பார்த்துருப்பீங்க. அங்க வந்து வரிசை வரிசையாக தீர்த்தங்கள் உருவோம். ஆனால் அது எதற்கவே வந்து இன்றும் பலி கொடுக்கின்றார். ஒரு அகிம்சை நெறியை போதித்த ஒரு இடம் பல தமிழகத்திலேயே அல்லது நான் சொல்றேன்னா இந்திய நாட்டிலேயே ஒரு இடத்துல ஒரே இடத்துல 100 கல்வெட்டுகள் இருக்கிற இடம் வேற எதுவுமே கிடையாது. இந்த இடம் ஒண்ணுதான். 100 வட்டெழுத்து கல்வெட்டுகள் உள்ள இடங்கள் இதுதான். 100க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ள வரிசை வரிசையாக உள்ள இருக்கணும் கழுகுமலை தான். இங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ துறவரசர்கள் வந்திருக்காங்க, எத்தனையோ ஆரியர்கள் துறவரசர்கள் வந்திருக்கு, எல்லா கல்வெட்டுகளும் இருக்கு. அகிம்சை வளர்த்த இடம் இது. இந்த இடத்துல இன்றும் வந்து பலி கொடுக்கும்னா இருக்கு. மிகவும் வருத்தமான செய்தி. ஆக பாராமுகமாக இருக்கின்றன இவையெல்லாம். அடுத்தது தனிய சிற்பம். இது தனியாக இருக்கு. முத்தழகன் என்று புதுக்கோட்டையில் ஒரு அறிஞர். அவரெல்லாம் இந்த எந்தெந்த இடங்களுக்கு போகிறோமோ அந்த அறிஞர்களை நாங்கள் அழைத்து சென்று அவர் மூலம் பலவற்றை நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம், பலருக்கும் அறிவிக்கின்றோம்.
இது பாருங்க, இது பரஞ்சேர் வழி என்ற ஒரு ஒரு ஈரோடு பக்கத்துல இருக்கு, காங்கேயம் பக்கத்துல. அவங்களுக்கு அது தெரியல, அது வந்து புத்தர் சிலை என்று வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய அது ஒரு இடுகாட்டின் பக்கத்துல இருக்கு. இது பெரிய ஒரு கோயில் இருந்திருக்குது, ஆலயம். பின்னால என்ன பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல கொண்டாந்து போட்டுட்டாங்க. அது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குகை பள்ளிகள், இதெல்லாம் குகை பள்ளிகள். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நேச்சுரல் இயற்கையாக உண்டான குகைகள். இந்த கல்வெட்டுகள் இருக்கின்றன, படுகைகள் இருக்கின்றன. இந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழமையான கல்வெட்டு, தமிழ் கல்வெட்டுகளாகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த அளவிற்கு, அதாவது இது ஒரு போதிய பாதுகாப்பின்றி சீரழியும் நிலையில் தான் இருக்கின்றன என்று தான் நாம் கூற வேண்டும். இதெல்லாம் நம்முடைய தமிழருடைய கலை செல்வங்கள். சோ இந்த அகிம்சை நடை என்ன செய்யுதுன்னா, இதுக்கு என்ன வழி என்று பார்க்கும்பொழுது, அடிக்கடி இவற்றை செல்ல வேண்டும். நாம் செல்வது மட்டுமல்லாமல் அங்கு உள்ளூர் மக்களையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வந்து இந்த சிற்பங்களை பற்றிய ஒரு தகவல்களை நமக்கு கொடுக்க வேண்டும். இந்த சிற்பங்களுடைய முக்கியமான ஒரு 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 அற்புதமான பண்புகள், அல்லது இதனுடைய தொன்மையை பற்றி, சிறப்பை பற்றி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அப்போதான் அவங்களுக்கு தெரியும், அப்படிதான் அவர்கள் வந்து அதை பாதுகாக்க முடியும். நாமவே போய் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாக்க முடியாது. இது வந்து அந்த அந்த இந்த குகைக்குள்ள போனீங்கன்னா, அந்த அங்கே பாருங்க, படுகைகள், கல் படுகைகள் இருக்கின்றன, மருந்து குழிகள் இருக்கின்றன. மேலே பார்த்தீங்கன்னா வேண்டலிசம், அவங்களுடைய பேர்லாம் எழுதியிருக்காங்க அங்கே பெயிண்ட்ல, வண்ணத்தினால. இங்க பாருங்க, தனி இதெல்லாம் தமிழ்நாடு இங்க ஒரே இடத்துல இல்ல, இண்டிவிஜுவல் தீர்த்தங்கள், தனித்தனி சிற்பங்கள் பல இடங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல பல இடங்கள் இருக்குன்னு அவற்றை நான் ஒரு சில மட்டும்தான் இங்க குறிப்பிட்டிருக்கேன். இது மாதிரி தனியாக கிடக்குது. இதற்கு பெரிய ஆலயங்கள் இருந்திருக்கின்றன, அந்த செங்கல் கட்டுமானங்கள்லாம் தெரிகின்றன இங்க. ஆகவே இந்த நிலையில இவையெல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு காலகட்டத்துல பெருவாரியான பெரு எண்ணிக்கையில் மக்கள் வழிபட்ட இடங்கள். இதெல்லாம் பாருங்க, ஒரு இடத்துல வந்து மீசை வச்சு அது மீசை வீரனாக கொன்றாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை அந்த நாமம் போட்டு விஷ்ணுவாக கொண்டாடுறாங்க. இங்க நமக்கு அருகாமையில் உள்ள படூர், இங்க சென்னை பக்கத்துல இருக்குது, அது பூதம், அதுக்கு பேர் பூதம், குளத்து பூதம். இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல புத்தர் பெருமானாக கொண்டாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதாளி அம்மன், அந்த ஆழியார் இருக்குல்ல, ஆழியார் அது பக்கத்துல இருக்கு. இந்த அதுதான் ஆதாளி அம்மன், அது அம்மன் ஆகிட்டார். தீர்த்தங்கர உருவத்தை வந்து ஒரு பாவாடை சுற்றி அது ஆதாரம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தலையே இல்லை, அதுக்கு தலைவெட்டி முனியன் அதுக்கு பேரு. இன்னொன்று வந்து மதுரையில் நீங்க பார்த்துருப்பீங்க, அதுக்கு செட்டி, மகாவீருடைய சிற்பம், செட்டி புடவுன்னே பேர் அதுக்கு. ஆகவே பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க தெரியாததால இன்று அந்த சிற்பங்கள் எல்லாம் வந்து பல்வேறு வகைகளில் வழிபடுகின்றால், சில இடங்கள்ல வந்து வருந்தத்தக்க வகையில பலியும் கொடுக்குறாங்க, விலங்கு பலியும் அந்த எதிர்க்க கொடுக்குறாங்க. யார் அகிம்சை போதித்தாரோ அதற்கு எதிர்மாறாக அங்கே பலியம் கொடுக்குறாங்க. இவையெல்லாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற, இவற்றுக்கு எல்லாருக்கும் பின்புலத்தில் பெரிய வரலாறு இருக்கின்றது. தமிழகத்தினுடைய வரலாறு இதன் பின்னால் இருக்கு, பெரிய வரலாறு இருக்கின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி இதுக்கு என்ன பண்ணுறது, அகிம்சை நடை என்ன பண்ணுதுன்னா, இப்போ இதெல்லாம் தமிழர் பண்பாட்டோடு இயந்த எச்சங்களாகவும் விடுபட்டவை. அங்கங்கே நாங்கள் போகும்போது என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு இடங்களில் வந்து இதெல்லாம் தனிப்பட்ட சிற்பங்கள், தனித்தனிவே இருக்கின்றன, எந்த விதமான பாதுகாப்புமின்றி மழை வெயிலில் காய்ந்து கொண்டு, அல்லது அது மழை வேணும்னா அது திருப்பி போட்டுறது, மழை வேணாத போது நிமித்தி வைக்கிறது, அதெல்லாம் இருக்கு. அங்கு சிறு சிறு மண்டப கோயில்களை நாங்கள் ஏற்படுத்தி வருகின்றோம். அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு சின்ன சின்ன இடம் அந்த இடங்களை ஏற்படுத்தி அந்த உள்ளூர் மக்களுக்கு இதை நாங்கள் இதை தருகின்றோம், பாதுகாப்பு ஏற்பட்டாங்க. இங்க பாருங்க, இதை மாதிரி தனியாக கிடந்தது. இது ஏனாத்தூர்ல, காஞ்சிபுரம் அந்த மாமுனிவர் காலேஜ் இருக்கு, யூனிவர்சிட்டி இருக்கு, அது பக்கத்துல இருந்து தெருவிலே இருந்தது. அங்க ஒரு கோயில் இருந்திருக்கு, அது தூக்கி போட்டுட்டாங்க. அங்க நாங்க ஒரு கோயில் சின்னதா கட்டியிருக்கோம், இங்க ஒரு கட்டியிருக்கோம். இங்க தனியா இருக்கு பாருங்க வெளியில, அதற்கு தனியா ஒரு கோயில் மாதிரி. ஆகவே அதுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பது அந்த அகிம்சை நடையுடைய இதுவாகும். இங்க முதல்ல இங்க இருக்கு, இங்க ஒரு கோயில், ஒரு சின்ன சின்ன மாண்டபம், அது போதும்.
அது மாதிரி கட்டிடம் ரெஸ்பெக்ட் ரெஸ்டோர்டு அதுக்குரிய ஒரு மரியாதை தரப்பட்டது. இவ்வாறு பாராமுகமாக கிடக்கும் இந்த சிற்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த அகிம்சை நடையானது கொடுத்து வருகின்றது. அடுத்தது இந்த சமண வழிபாட்டு சிற்பங்கள் இப்போ பல பேர் இந்த அகிம்சை நிலைய வராங்க அவங்களுக்கு தெரியல. அது அதாவது பல இடங்களில் பொறுத்தீங்கன்னா நாங்கள் அடையாளம் காண்பிருக்கிறது அது புத்தர் சிலைன்றாங்க, அவங்களுக்கு தெரியல அது என்னன்னு. ஆகவே அவங்க அகிம்சை நிலையோடு வருபவர்களுக்கும் அந்த உள்ளூர் மக்களுக்கும் அதனுடைய அந்த ஒரு சிற்பங்களுடைய அடையாளங்கள் என்னென்ன இருக்கு, அதில் ஒரு முக்குடை ஒன்று இருக்கும், அசோக வட்சம் மாதிரி ஒன்று இருக்கும், ரெண்டு பேர் கவரைகள் இருக்கும், அப்புறமா சிங்க அணை இருக்கும், அவள் எது அது உடல்ல எந்த விதமான அணியும் இருக்காது, இதெல்லாம் இருந்துன்னா அது வந்து தீர்த்தங்கர் சிற்பம் என்று அவர்களுக்கு விளக்குவோம். இதெல்லாம் பல வகையான சிற்பங்களுடைய தோற்றங்கள். சரி, இதெல்லாம் இந்த சிற்பங்கள் அதாவது நானுடைய சமண பண்பாட்டு எச்சங்கள்லாம் அதாவது இலக்கியங்களாகவும் நூல்களாகவும் சிற்பங்களாகவும் கல்வெட்டுகளாகவும் குகைப்பள்ளிகளாகவும் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அது வந்து இவற்றை இந்த 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 வாரம் வந்து இந்த சமண அதாவது தொன்மை சின்னங்களை பாதுகாத்தல் அதையும் நான் இணைத்து கொண்டேன். இது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடெக்ட் அவர் ட்ரெஷர்ஸ் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடிக்கடி போய் வர வேண்டும். அடுத்து வந்து பல இடங்களில் வந்து இது மாதிரி ஒரு படக்காட்சிகளை காண்பிக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெரிட்டேஜ் இப்போ வந்து ஆண்டில் ஒரு முறை தான் ஒரு ஒரு வாரம் கொண்டாடுறாங்க, இரண்டு முறை இரண்டு மூன்று முறை கொண்டாடணும். பாட புத்தகங்களில் வந்து அந்த அந்த தொன்மை சின்னங்களை பற்றி பாடங்கள் இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து அரசானது அந்த அந்த ஊரில் இப்போ ஒரு ஊரில் வந்து அந்த தொன்மை சின்னம் இருந்தால் அங்கே ஒரு பெரிய போர்டு போட்டு அந்த ஊர் ஆட்சி தலைவர்கிட்ட இதை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு, உங்களுக்கு குளங்கள் மட்டுமல்ல சாலைகள் மட்டுமல்ல இதையும் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருந்து ஒரு பொறுப்பை அவங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். இதுதான் நம்ம அந்த அவற்றை பாதுகாக்க வேண்டிய ஒரு வழிமுறை ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த இடங்களுக்கு போய் வருவதற்காக போய் வர வேண்டும். ஒன்று போய் வருவதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு நாம் உதவ வேண்டும், அவங்களையும் அழைச்சி செல்ல வேண்டும். அப்படி இருந்தாதான் இந்த இவெல்லாம் காப்பாற்றப்படும். சமண திருவுருவங்கள் இவங்கெல்லாம் சமண திருவுருவங்கள் வந்து வரிசை சிற்பங்களாக இருக்கின்றன, சிற்ப தொகுதிகளாக இருக்கின்றன, இரண்டு சிற்பங்களாக இருக்கின்றன, உலோக பிம்பங்களாக இருக்கின்றன, பல்வேறு வகைகளில் வந்து அந்த பண்பாட்டு அச்சங்கள் இருக்கின்றன. ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கு சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த சமண பண்பாட்டு அச்சங்களை காப்பாற்றுவதற்கான ஒரு சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிராமப்புறங்கள்லாம் மெழுதுவாக அழிந்து கொண்டு வருகின்றன. ஏன்னா சமணத்தினுடைய வாழ்விடங்கள் தான் கிராமங்கள் தான். இது சிறு சிறிதாக அழிந்து வருவதால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போயிடுறாங்க, ஒரு தொடர்பு இல்லாமல் போகிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் மக்கள் தொகையும் வெகு அளவில் குறைஞ்சி விட்டது. அது ஒரு பெரிய ஒரு ஒரு அபாயகரமான ஒரு எச்சரிக்கை. ஆனால் ஹோப் இருக்கு, அது ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படின்னா என்னென்ன நம்ம எதிர்கொள்ள வேண்டிய எச்சரிக்கைகள் என்னென்ன வந்து நன்றாக புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே அகிம்சனுடைய அடிப்படை தத்துவங்கள் மாறாமல் அவருக்குரிய வழிமுறைகளை கண்டாடைய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு இந்த வழியில் நடக்கின்றார்கள். ஆகவே இந்த வாய்ப்பினை அளித்த தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை அவர்களுக்கு என்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இது நேரம் கருதி நான் குறைத்து விட்டேன். அது உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைவர் அவர்களுக்கு முனைவர் சுபாஷினி அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இந்த 1.5 மணி நேரத்தில் அருகில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக போயிருந்தது. தமிழக சமண பண்பாட்டு எச்சங்கள் என்ற தலைப்பில் பேராசிரியர் முனைவர் கனக அஜித்தாஸ் அவர்கள், தலைவர் அகிம்சை நடை, ஆசிரியர் முக்குடை சமணர் திங்கவிதர், பேராசிரியர்
மற்றும் துறை தலைவர், சென்னை மாநில கல்லூரி பணி நிறைவு அவர்கள் கிட்டத்தட்ட நம்ம பவர் பாயிண்ட் மூலமாக பல விஷயங்கள், சமண தமிழ் சமண உண்மையான எச்சங்கள் மற்றும் அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் மற்றும் அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள், புராதன சின்னங்கள், செயல்பாடுகள், அகிம்சை நடை போன்ற பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அவருக்கு தமிழ் மரபார்களை சார்பாக நினைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கேற்பாளர்கள் நம்ம நிறைய கருத்துக்களை இதுல நம்ம சாட் பாக்ஸ்ல பகிர்ந்துருக்கீங்க. இது வந்து நம்ம கலந்துரையாடலுக்கான நேரம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை நேரடியாகவே ஐயாவிடம் கேட்கலாம். மைக் அன்மியூட் ஆப்ஷன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். முதல் முறையா உங்களுடைய இந்த உரை நிகழ்ச்சி இதுல நடைபெறுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க நன்றி. நீண்ட காலமாக, அதாவது நம்மளுடைய இந்த உரை நிகழ்ச்சிகள் தொடங்கின காலத்துல இருந்து சமணத்தை பத்தி ஏதாவது ஒரு உரை நடத்தணும்னு பார்த்தா முதல் முறையா ரமேஷ் சார் தான் பண்ணார். கொஞ்சம் தொட்டு பேசினாரு. அதுக்கு பிறகு இப்ப முழுமையான ஒரு உரையா அவங்களோடது அமைஞ்சிருக்கு. அதை நீங்களே வழங்கியது வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். நான் நினைக்கிறேன் பானுகுமார் சார் வந்திருக்காரு நினைக்கிறேன், இல்லைங்களா? அவரும் இணைஞ்சிருக்காரு நினைக்கிறேன். அப்புறம் நினைக்கிறேன் மேல் சித்தாமூர் சுவாமிகளும் இணைஞ்சிருக்கிறாங்களா? அங்கிருந்து மடத்துல இருந்து பேர் பார்த்தேன், சிலர் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். செல்லமணி. ஆமா, நிறைய ஆர்வலர்கள் இன்னைக்கு இணைந்து கொண்டது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. முக்கியமா அந்த அகிம்சை நடையை பற்றி நீங்க பேசினது, அதன் வழியா அந்த முன்னெடுப்பு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்பு சார். ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் அது சிதலமடைந்த அல்லது கேட்பாரற்ற அல்லது கவனிக்காமல் இருக்கின்ற அந்த சிற்பங்களை வந்து பாதுகாத்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி. நான் வந்து 2011-12 அந்த காலகட்டத்துல இந்த சமண சமயம் தொடர்பாக எழுத ஆரம்பிச்ச போது சில பேர் என்கிட்ட கேட்டதே எனக்கு நினைவு இருக்கதா, தமிழ்நாட்டுல இன்னும் சமணம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு நல்லாவே நினைவு இருக்கு. அதுக்கு பிறகு இந்த மேல் சித்தாமூர்ல இருந்து திருவண்ணாமலை, அப்புறம் வளர்த்தி, இந்த நிறைய இடங்கள் வரிசையாக ஆரணி, பூண்டி, இந்த பகுதிகள் எல்லாம், கரந்தை, இங்க திரு பிறகு காஞ்சிபுரம் வரைக்கும் இந்த உள்ள இடங்கள் எல்லாம் நிறைய பதிவுகள் செஞ்சு பிறகு அந்த வலைப்பக்கத்தை, பெரிய ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்கணும். அதுல பானுகுமார் சாருடைய உதவியும் இருந்தது. நல்ல கட்டுரைகள்லாம் வேற வழங்கியிருந்தார். பல குகை பள்ளிகள்ல போயிருக்கீங்க மேடம், நான் பாத்திருக்கேன் நிறைய. மடாதிபதிகளோட ரெண்டு பேருடைய நேர்காணல் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, நல்ல அனுபவம் அது. மேசித்தம்மூருக்கு ரெண்டு முறை போயிருக்கேன் நான், ரெண்டு முறைக்கும் நல்ல ஒரு வரவேற்பு சார். அன்னைக்கு கூட அண்மையில கூட பார்த்தேன், சுவாமிகளை பார்த்தேன். இந்த 3 வாரத்துக்கு முதல்ல தமிழ்நாட்டுல இருந்த போது காஞ்சிபுரம் போயிருந்தேன். அப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க சுவாமிகள், வந்திருந்தாங்க கெஸ்டா வந்திருந்தாங்க, அப்ப பார்த்தேன். பிறகு திருவண்ணாமலையில இருக்க அந்த மடத்துக்கும் போயிருக்கேன். அங்க ஒரு நாள் தங்கியிருந்தோம் நான், டாக்டர் பத்மாவதி தங்கியிருந்தோம் திருமலை. ஆமா, அந்த விவசாய பகுதிகள்லாம் வேற பாத்துட்டு வந்தோம், பள்ளிக்கூடம் அதெல்லாம் பாத்துட்டு வந்தோம். ஆக இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க இந்த எல்லா விஷயத்தையும் தொட்டு பேசினது, அதோட பாதுகாப்புக்காக நீங்க குறிப்பிட்டு சொன்னதும் அருமையான ஒரு விஷயம். அதுல நீங்க போட்டிருந்த படங்கள், அதாவது இப்பொழுது அந்த சிற்பங்கள் எப்படி மாற்றப்பட்டு வேறு வடிவத்துல வழிபாடு செய்யப்படுது அப்படிங்கறது ரொம்ப சுவாரஸ்யமானது. அரச்சலூர்ல இருந்து போறப்போ ஒரு வழியில், அந்த எக்ஸாக்ட்லி அந்த பேர் ஞாபகம் இல்ல, ஒரு இடத்துல அதே மாதிரிதான் பாகுபலி, அப்புறம் வந்து அந்த பெண்கள் 2 பேரும் அவங்களுடைய யட்சிகள் 2 பேரும் இருக்கிற அந்த ஒரு சிற்பத்தை இப்ப முருகன் ஆக்கி மொட்டையாண்டி அப்படிங்கிற பேர்ல வழிபாடு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. நம்ம துரைசுந்தரம் சார் மறைந்தவர், அவர் தான் வந்து அதை எனக்கு அழைத்து கொண்டு போய் காட்டினார். அந்த பாகுபலி சிற்பம் இப்ப மாறி இருக்கு அப்படின்னு. ஆதிநாதருடைய சிற்பம். ஆதிநாதர், ஓகே, ஆதிநாதர் சிற்பம். ஆதிநாதர் சிற்பம், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டுக்கள்லாம் இருக்கு, தரையில தெளிவில்லாத ஒரு கல்வெட்டு ஒண்ணு, அது ஒண்ணு இருக்கு. அது ஒரு முருகன் கோயில் ஒண்ணு பெருசா பக்கத்திலே கட்டுறாங்க, அது முருகனாக மாத்திட்டாங்க. மொட்டையாண்டவர். ஆமா, மொட்டையாண்டவர்னு பேர் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு தமிழ்நாட்டுல. அதை பற்றி நம்ம பேசுறது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அருமையான உரை சார். அது நல்ல விரிவான சமண பண்பாட்டு முதல் எச்சமாகவே சமூகம் தான் எச்சமா எடுத்து அறியப்படாத சமூகமே என்ற கல்வெட்டுகளோ இல்ல சிற்பங்களோ எச்சங்கள் இல்ல, சமூகமே. நீங்க சொன்ன மாதிரி சமணர்கள் இருக்கிறார்களான்னு தான் கேக்குறாங்க. ஆமா, இருக்காங்களான்னு கேக்குறாங்க.
சிங்கப்பூர் அப்படிங்கிற பகுதிகளில் வந்து வேறு வகையான ஒரு தெளிவை ஒன்று உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏனென்றால் அங்க வந்து இந்த சைவம் தொடர்பான ஒரு ஏன்னா பிற்காலத்துல தானே இந்த கருத்தாக்கங்கள் வருது. சைவத்தை பற்றிய ஒரு விஷயம் வரும்போது அதோட எதிரி சமயமாக சமணம் என்பது பார்க்கப்படுது. அது ஒரு ஒரு வேற ஒரு பார்வை ரொம்ப ஷார்ப்பா அது வந்து பார்க்கப்படுது. அதை நம்ம வந்து ஒதுக்க வேண்டியது, அதை பத்தி வெளிப்படையா பேசலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து சமணத்தின் அந்த வரலாறு, தமிழக வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, அதோட இப்ப இருக்க இந்த எச்சங்கள், எவ்வளவு சிற்பங்கள் இருக்கின்றன. இந்த உதாரணம் அந்த குந்தவை ஜினாலயம் என்னால மனசிலிருந்து மறக்கவே முடியாது. நான் பார்த்தே ஒரு 8 வருஷம் இருக்கும். திருமலை பேரழகான ஒரு கோயில், அந்த கோயில் அந்த மாதிரியான பல சிற்பக்கலைகள்லாம் அந்த சமணம் சமணத்தின் கொடையா இருக்கு, பல பல இருக்கு. இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய தமிழக வரலாற்றுல இதெல்லாம் ஒதுக்க முடியாதவை, இதெல்லாம் இணைந்ததுதான் தமிழக வரலாறு அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இல்லைங்களா. சோ அந்த பார்வையும் நம்ம முன்னெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இது நான் என்ன இது அதாவது இது வந்து இயல்பானது. அதாவது தமிழர்கள் வந்து பல கோட்பாடுகளை கொண்டவங்க இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல எல்லாருமே ஒரே கோட்பாடுகள்னு இல்ல. என்னுடைய கோட்பாடு ஒண்ணு இருக்கும் ஒரு பிரிவினர், இன்னொரு எல்லாரும் தமிழர்கள், அடிப்படையா தமிழர்கள் தான் எல்லாருமே. ஏன் உங்களுக்கு இவ்வளவு சச்சரவு இந்த மாதிரி ஒரு இது ஏன் வந்து என்ன தெரியல. அந்த தனக்கு தனக்குனுங்கிற சமயத்தை பிரிச்சு பிரிக்கும் போது அந்த ஒரு ஒரு கோபம் வந்துருதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இதை பற்றி நம்ம சமயங்களுக்கு இடையே இருக்கிற விளக்குகள் அப்படிங்கிற வகையிலும் ஓபனா பேசும் போது இதெல்லாம் கடையலாம் சொன்னாங்க. ஒரு பெரிய குளம், அதுக்கு வந்து ஒரு நமக்கு இது வாங்கலாம் பெரிய தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய குளம் கமலாலயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அது வந்து அங்க அந்த கரைகள்ல வந்து சமணர்கள் வாழ்ந்திருக்காங்க. அது பெரிய புராணத்துல இருக்கு, பாடியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு பக்கம் சைவர்கள் இருந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் சமணர்கள் இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ஒன்றாதான் இருந்திருக்காங்க. ஏன் இது மாதிரி வந்ததுன்னு இன்னும் தெரியல. ரெண்டு பேரும் தமிழர்கள் தான். நம்ம இந்த வகையான உரைகள் வந்து அது இந்த இந்த இன்றளவும் தமிழகத்துல அது மிக முக்கியமான ஒரு பிரிவு அப்படிங்கறது வந்து அதோட நம்முடைய வரலாற்றுக்கு இருக்கின்ற கல்வெட்டுகள், குடைவரைகள், இந்த சிற்பங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே அது பெரிய கான்ட்ரிபியூஷன். அதோட இலக்கிய கான்ட்ரிபியூஷன், இலக்கியம். ஆக இது எல்லாமே பார்க்கும் போது இந்த தெளிவு வரலாம். வெறும் சமயம்ங்கிற பார்வை மட்டும் இல்லாம அந்த மத்த வகையிலும் பார்க்கும் போது அது நல்ல ஒரு தெளிவு வரலாம். இந்த மாதிரி உரைகள் அதுக்கு உண்மையாவே நிறைய உதவி செய்யும் சார். நீங்க உண்மையில அருமையா தெளிவா படிப்படியா ஒவ்வொன்றா விளக்கிட்டு வந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ரொம்ப நன்றி மேடம். ஐயா, நான் இலங்கையிலிருந்து கிளிநொச்சியிலிருந்து கணேசன் என்ற ஒரு பாடசாலை அதிபர் கதைக்கிறேன். உங்களோட உரையை தற்செயலாகத்தான் இதை பார்க்க கிடைச்சது. மிகவும் மெய்சிலிருந்து போனேன். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கலைகளையோ அங்க உள்ள தொன்மங்களையோ எங்களுடைய வரலாறுகளையோ அறிந்து கொள்ள முடியாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னடா எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இல்லாம இருக்கு, அல்ல தண்ணி பிரிச்சிருக்குன்னு வச்சுக்கொள்ளும். ஆனாலும் கூட நாங்கள் படிப்பதும் அனுபவிப்பதும் வாழ்வதும் தமிழ் வாழ்க்கை. அந்த வகையில எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. யாழ்ப்பாணம் வடக்கு பக்கத்துல, அதாவது தமிழர்கள் வாழும் பிரதேசத்துல, இப்ப உங்களுக்கு தெரியும் தான் இலங்கையில் உள்ள போர் அல்லது முரண்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நான் விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் கூட நான் என்ன சொல்றேன்னா, இங்கு வடக்கு தமிழர்கள் வாழும் பிரதேசங்கள்ல இந்த சிலைகள் வருது. நிலத்துக்கு கிண்டி கொண்டு போகல, இப்ப அண்மையில கூட திருவண்ணாமலையில சிலை வந்தது. இப்படி இப்படி எல்லா இடங்கள்லயும் சிலைகள் வருது. அந்த சிலைகள் பௌத்த, அதாவது புத்தபிரானின் சிலையா, அல்லது நீங்க சொன்ன இந்த சமண துறவிகளின், அல்லது ஆரண்யன், அது சரியா தெரியல, சமண கடவுள் அவரின் சிலையா என்பது பற்றிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய அறிவுரை எங்களுக்கு தேவை. ஒரு சிலை ஒன்று ஒரு நிலத்திலிருந்து நிலத்தடியிலிருந்து வெளியே தோன்றும் பொழுது அது எப்படி, நான் எனக்கு என்னுடைய நண்பர்கள் கூறின வகையில யாழ்ப்பாணத்தின் ஒரு சில பகுதிகளில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். தமிழர்கள் வாழ்ந்தார்கள்ன்றது அதிசயம் அல்ல. ஏனென்றா தமிழர்கள் தான் சமணர்கள்.
இப்ப சொல்ல போனா திருவள்ளுவர் கூட சமணர் என்று சொல்றாங்க. ஆகவே நீங்க வாசிச்ச இலக்கியங்கள் எல்லாம் நான் அப்போதை பார்த்தேன், நீங்க சொன்ன இலக்கியங்கள் எல்லாமே பார்த்தா எங்களுடைய அரை இலக்கியங்களுக்கு முக்காவாசி பங்கு அளித்திருக்கிறார்கள் சமணர்கள். அப்ப சமணர்கள் வேறு யாரும் அல்ல, நாங்கள்தான் சமணர்கள், நாங்கள் இதை பதைத்துக் கொண்டிருக்கிறவர்கள்லாம் சமணர்கள் என்பதுல மாற்று கருத்து இல்ல. அந்த வகையில இந்த வடக்கு பக்கங்கள்ல இலங்கையினுடைய வடக்கு பக்கம் என்றாலும் சரி, இலங்கையினுடைய எல்லா பக்கங்களும் சரி, தோன்றுகின்ற சிற்ப அந்த சிலைகள் குறிப்பாக வடக்கு பக்கத்துல என்னன்னா சமணர்கள் தமிழர்கள் தமிழர்களாக இருந்தார்கள்ன்றத நிறுவனத்துக்கு அந்த சிலைகள்ல எவ்வாறான அடையாளங்களை நாங்க புத்தபிரானிட்ட இருந்தும் இந்த சமண சுவாமிகிட்ட இருந்தும் வித்தியாசத்தை எப்படி காண்பது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதே நேரம் யாழ்ப்பாணத்தின் தொடர்பை வலியுறுத்தி சொல்லுங்க. ஐயா இங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்குடைன்னு இருக்கும், அவர் தீர்த்தங்கரனுடைய சிலை மேல ஒரு முக்குடை ஒன்று இருக்கும். தெளிவா தெரியுதா? நான் தெரியல. இல்ல இந்த சுவாமிக்கு சுவாமிக்கு என்ன ஐயா பேர் சொன்னீங்க? தீர்த்தங்கரர். தீர் விளங்கல தீர்த்தங்கரர். தீர்த்தங்கரர் தீர்த்தங்கரரா? அவங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த மேடம் நீங்க சொன்ன மொட்டையாண்டவர் கோயில் இங்க இருக்கு. படம் இங்க பாத்தீங்கன்னா குடை ஒண்ணு இருக்கும், மூன்று குடைகள் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 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 அசோக மர மாதிரி ஒரு கொடி மாதிரி பக்கத்துல இருக்கும், ரெண்டு கவரிகள் வீசுற ஒரு தேவர்கள் இருக்கும், ரெண்டு கவரி வீசுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்க ஆசனத்துல சிங்காதனம் அதுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. உடம்புல வந்து எந்த விதமான துணியோ இல்ல ஒரு கோடு கூட இருக்காது, மத்த எது இல்லைனாலும் சரிங்க, அந்த உடல்ல வந்து எந்த விதமான ஒரு ஆடையோ அல்லது கோடு போன்ற எதுவுமே இல்லாததுன்னா தீர்த்தங்கர சிலைதான். அதாவது இப்ப நான் சொன்ன பாருங்க, பொதுவாக தெரிவை வந்து முக்குடை இருக்கும், அசோக மரம் இருக்கும், கவரிகள் இருக்கும், ஒளிவட்டம் இருக்கும், சிங்கவனை இருக்கும், அணி எதுவும் அணியாத அழகரா இருப்பாரு, அணி எதுவுமே இருக்காது. ஆனால் இவை எதுவுமே இல்லாத சிலைகளும் உண்டு, அது வெறுமே வெறும் எதுவுமே இல்லாத இருக்கும். அது நீங்க அந்த படம் எனக்கு பார்த்தன்னா கூட சொல்லிடுவேன் நான். இல்ல இந்த புத்த பிரானையும் இவரையும் அடையாளம் காண்றதுல பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஆமா ஆமா, புத்த பிரான்னா பாத்தீங்கன்னா ஆடை ஆடை இருக்குமே மேல, நிச்சயமா ஆடை இருக்கும், அந்த கோடு இருக்கும் நடுவுல, அந்த துண்டு இருக்கிற மாதிரியான ஒரு கோடாவது இருக்கும், கோடாவது இருக்குமே. ஆமாமே, நாம தொடர்பு கொள்ளலாம் ஐயா. பேராசிரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் ஆளுமை செலுத்தியது சமணம், அது நீங்க தெளிவா சொன்னீங்க. 90 கல்வெட்டுகள்ல கிட்டத்தட்ட 97 கல்வெட்டுகள் வந்து சமணருடைய கல்வெட்டு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். 96 சொல்றாரு ஐராவத மகாதேவன், 96 கல்வெட்டுல ஒரே ஒரு கல்வெட்டு, அந்த ரெண்டு மூணு கல்வெட்டுகள் தவிர அனைத்துமே சமண குகைப்பள்ளிகளில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே சமண குகைப்பள்ளிகள்ல தான் இருக்கு. எவ்வளவு ஆளுமை செலுத்தியிருக்கிறார்கள் கல்வி, அந்த ஒரு எழுத்துலகமே அவர்கள் கையில தான் இருந்த மாதிரி கல்வெட்டுக்கள் வழி நம்ம வந்து பார்க்க முடியுது. அதான் வந்து சங்க இலக்கியத்துல வந்து அதனுடைய ஒரு புறமா தெரியுது, அதுல அது வந்து பிரதிபலிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து மிக முக்கியமானது. ஆக 100 கல்வெட்டுகள் சங்க காலத்துல நமக்கு தமிழ் எழுத்தில் கிடைக்கிறது என்று சொன்னால், 96 கல்வெட்டுகள் வந்து தமிழ் கல்வி இது சமண குகைப்பள்ளிகளில் தான் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம அதை முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம்தான். மேடமும் நீங்களும் பேசிட்டு இருக்கும்போது கவனிச்ச வந்த ஒரு விஷயம், பல கிராமங்கள்ல நீங்க சொன்னது போல சமண சிற்பங்கள் நாட்டுப்புற தெய்வங்களாக வழிபட்டு வரப்படுகின்றன. அன்னூர்ல வந்து அதே மாதிரிதான் ஒரு முச்சியில வந்து அந்த பூங்குடன் மிக சரியான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அந்த உச்சந்தியில்தான் அந்த சங்க காலத்துல எல்லாம் அந்த மாதிரி வந்து சமண சிற்பங்கள் வைத்து வழிபடுகின்ற ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்றது அந்த இடத்துல இருக்கு. அந்த முச்சந்தியில் சமண சிற்பம் இருந்ததை விநாயகரை கொண்டு வந்து வைத்து இப்ப அந்த 100 மக்கள்
அங்கு ஒரு நாட்டுப்புற தெய்வ வழிபாடாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சமண சிற்பம்னே அவங்களுக்கு தெரியாது இருக்கு. அதே போல வந்து நம்ம ஆனைமலையில ஆடு வெட்டி கிடா வெட்டி அது கட்டிடுகின்ற பழக்கம் இருக்கு. அங்கே ஒரு சமண அருமையான சிற்பம் இருக்கு, பெரிய சிற்பம் இருக்கு. சமண படுக்கை இல்லை, குகை இருக்கு, கீழே வந்து சமண சிற்பம் இருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்க சொன்னது போல தமிழகம் முழுக்க நம்ம பார்த்தோம்னா நிறைய சமண சிற்பங்கள் நம்ம அடையாளம் காணப்படவில்லை. அது அடையாளம் கண்டு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு. இது மிக முக்கியமானது. நாங்கள் ஒரு 20 ஆண்டு காலமா நான் அந்த கோர்ஸ் நடத்துற போது என்னை ரொம்ப கவர்ந்தது வந்து கொங்கு நாட்டு பகுதி. கொங்கு நாட்டு பகுதியை வந்து அதிகமா சொல்லல எனக்கு. அது கொங்கு நாட்டு பகுதியில சமணர்களுடைய ஒரு பெரிய ஒரு மையமா திகழ்ந்திருக்கு. நிச்சய மக்களை தான் அது கேபிட்டலா இருக்கு. அங்க ஒரு பெண் வந்து அந்த மடத்துல இருந்து அது வந்து அந்த அசோக மௌரிய அரசன் வந்து வர்றபோது அவருடைய படைத்தளபதியுடைய தங்கை வந்து வடக்கு நோக்கி இருந்து ஒரு பெண் அந்த மடத்துல இருந்து மனத்தை நிர்வகித்திருக்கிறார்கள். அப்ப பெண்ணுக்கும் சமணத்துக்கும் நெருக்கமான தொடர்ந்து இருந்திருக்கு. அந்த மடத்துல இருந்திருக்கு அந்த வடக்கு நோக்கி ஒன்னா வந்திருந்து இறந்த புலிப்பைன்னு நினைக்கிறேன். அந்த பெண் வடக்கு நோக்கி ஒன்னா நோன்பு இருந்து இறந்த அந்த சிற்பமா அங்க இருக்கு. அப்ப விஜய் மக்களை வந்து ஒரு பெரிய அந்த நெட்டை கோபுரம் சொல்றாங்க. மிக அருமையா இருக்கு அந்த கோயில் வந்து நல்ல பாதுகா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாத்துறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க 98 பாக்குற போது அந்த சிற்பங்கள் நிறைய இருந்தது. பிறகு வந்து ஒரு 10 ஆண்டுகள் திரும்ப கொண்டாங்க வந்து 2005 போறபோது 5 சிற்பங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன. 4-5 சிற்பங்கள் போயிடுச்சு. ரொம்ப கொடுமை, ரொம்ப அருமையான சிற்பங்கள். அது நன்னூல் எழுதிய பவணந்தியாருடைய சிற்பம் எல்லாம் சொன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த சிற்பம் எல்லாம் இல்லை, கடந்துட்டாங்க. அது வந்து ஒரு 4-5 சிற்பங்கள் வந்து எங்க கண்ணு முன்னாடி நாங்க ஒரு 10 ஆண்டுகள்லயே நாங்க அதை பார்த்தோம். ஐயா அந்த மூலவர் சிற்பமே திருடு போயிட்டு ஐயா. ஆமா திருடு போயிடுச்சு. கவலையே இல்லை, அதை பத்தி யாருமே எழுதல. இங்க கதை மருத்துவமா இருக்கு. அது வந்து ரொம்ப அருமையான சிற்பங்கள் அது. கொங்குவேலியில் எழுதிய பெருங்கதை காப்பியம் உட்பட்டுங்கிற ஒரு கருத்து இருக்கு. அந்த கொங்குவேலியில் எழுதி அதான் தமிழுடைய முதல் காப்பியம் சொல்ல. ஆமா அதுதான் முதல் காப்பியம். சிலப்பதிகாரம் அடுத்துதான் வரணும். அந்த பெருங்கதை எழுதிய கொங்குவேலியில் அந்த நாட்டுக்காரர் தான் சேர்ந்தவர், தலைமையாக கொண்டு ஆட்சி செஞ்சவர். அது பெருங்கதை அவருடைய பங்களிப்பு. அது நன்னூல் இந்த மாதிரி வந்து நிறைய உரைகள் இவையெல்லாம் வந்து இருக்கு. பக்கத்துலதான் சீனாபுரம், அது சீனாபுரம் அல்ல, பக்கத்துல சீனாபுரம் இருக்கு. சீனாபுரம் இல்ல, ஜைனபுரம் தான் அதுக்கு பேரு. ஜைன டெம்பிள்ஸ் இருக்கு. அப்ப ஜைனபுரத்தை வந்து சீனாபுரமா பேர் மாறிடுச்சு. இதெல்லாம் நம்ம வந்து சரி செய்யணும், ஒழுங்கு செய்து இது சமனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது. நேற்று கூட நான் சொல்ற போது 60 கிலோமீட்டர் சொல்றேன், ரொம்ப முக்கியமான தொடர்பு உண்டு. அதுல பல பிரிவுகள் இருக்கு. அப்ப ஒரு பிரிவினர் வந்து இசைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த இசை கண்டுபிடிச்சவங்களே அந்த சமண அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நிறைய நான் அவேர்னஸ் மாணவர்களை கூட்டிட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது இந்த சமண புகைப்பள்ளிகள். புகைப்பள்ளிகளை பாக்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்கேன். மாணவர்கள் ரசிச்சு பார்த்துருக்காங்க. ரொம்ப ஏசியில இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு குகையும். அவங்க தேர்ந்த இடம் அந்த மாதிரியான இடம். அதெல்லாம் ஒரு பள்ளியாக இருந்து மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்பட்ட இடமா தான் இருக்கணும். சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி இது ஒரு அனுபவம் தான். உங்க உரை வந்து ரொம்ப சிறப்பு. எனக்கு இதை அனுபவம் சொல்றேன். நிறைய புரிஞ்சுக்க வேண்டி இருந்தது. இன்னும் நிறைய எங்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுத்திருக்கு பேராசிரியர்களே. உங்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப அருமையான ஒரு தகவல். எந்த எப்படி பாதுகாக்க போறோம் அப்படிங்கிற பசுமையை இதெல்லாம் நீங்க ரொம்ப அருமையா அகிம்சைன்ற ஒரு அமைப்பு செயல்படுத்துறதுங்கிறது வந்து அதான் பேசிட்டே இருக்காம நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். சங்க காலத்துல மிக மிக முக்கியமான எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவற்றை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. விழிப்புணர்ச்சி உடைய ஒரு நல்ல ஒரு உரை. ரொம்ப நன்றி. நல்ல ஒரு புள்ளி உரத்தோட நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அதாவது சமணம்ன்ற அந்த 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 வேடையை எடுத்தோம்னா தமிழர் தமிழருடையது. இது தமிழ் செல்வங்கள் அவெல்லாம் நினைச்சாங்கன்னா போதும், வேற ஒண்ணுமே இல்லை. கலாச்சாரம் இன்னும் நான் உறக்க கூட சொல்லுவது உண்டு.
அது இன்னும் சிலருக்குடைய மனசு கூட காயப்படும். காட்டுமுராடிகளாக இருந்த தமிழர்களை நாகரிக பாதைக்கு அழைத்து வந்தவர்கள் சமணர்கள். அதோட சந்தேகமே கிடையாது. சங்க காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. சங்கிலேயே மது அருந்துவார்கள், பரத்தைய இது இருந்தது, மருதத்தினை ஒழுக்கம் இருந்தது, ஆனிரை இது இறைச்சி அப்படின்ற பழக்கம், இதெல்லாம் ஒடிச்சு கட்டியவர் யாரு திருக்குறள் இவங்கதான் ஒர்க் பண்ற எத்திக்ஸ். ஆமா, அறக்கருத்துக்கள் வருகிற போது, நீதி இலக்கியங்கள் வருகிற போது, சமணர்கள் வருகிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த உயிர் பலி கூடாது, மது அருந்தக்கூடாது, பரத்தேர் நாடாது. அப்ப எவ்வளவு பெரிய ஒழுங்குதான் வந்து இப்ப போதிச்சிருக்காங்க பாருங்க. அவங்க வந்து அப்படியே மாற்று ஒரு கலாச்சார பண்பாட்டை அப்படியே மாற்றி, சங்ககால கலாச்சார பண்பாட்டை மாற்றி அது பெருமையா பேசப்பட்டது. போர் புரிவது என்பது ஒரு பெருமைன்னு கருதுறாங்க. இல்ல, அது உயிர் பலின்னு சொன்னாங்க சமணர்கள். மது அருந்துவது பெருமையாக கருதப்பட்டது. இல்ல, அது வந்து மனித குலத்துக்கு தீங்குன்னு சொன்னாங்க. அந்த பரத்தையர் ஒழுக்கம் என்று சொல்றது சங்க இலக்கியம். இல்ல, அது கெடுதல் அப்படின்னு சொல்லி அந்த அப்படியே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க. ரெவல்யூஷன், அந்த ரெவல்யூஷனை செஞ்சது சமணர்கள் தான். அது அதுதான் அந்த 95 கல்வெட்டு, அதுதான் சொல்லுதான். கிட்டத்தட்ட 96 கல்வெட்டுகள்ல 1-2 கல்வெட்டுகள் தான், குறிப்பா சொல்ல போனா இந்த புலிமான் கோப்பை போன்ற ஒரு சில கல்வெட்டுகள் தான் சமணர்கள் அல்லாத கல்வெட்டுன்னு சொல்லலாம். மற்ற அனைத்துமே சமணருடைய கல்வெட்டு தானே, அவருடைய செல்வாக்கு தானே. அப்ப இத நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு சமண புரட்சி செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் பாராட்டித்தான். அதை நம்ம வந்து இந்த மரபு கலாச்சார பண்பாட்டை காத்த பெருமை உண்டு. இங்கேயே இருந்து இங்கேயே வந்து தமிழுக்காக ஒரு தமிழர்களாகவே வாழ்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் அவங்களுக்குள்ள அவ்வளவு பங்களிப்பு செஞ்சவங்க யாரும் கிடையாது. நன்றி தீபக், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கேளுங்க தீபக். அதை தொடர்ந்து செல்வமணி அப்பாண்டி அப்பாண்டி. சார் வணக்கம் சார், அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. என்னுடைய கேள்வி என்னன்னா, ரெண்டு மூணு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. முதல் வந்து சமண பள்ளி சமண படுக்கை என்று, இந்த சமண படுக்கை என்பது உயிர் துறப்பதற்காக, ஏன்னா அங்க அப்படியே ஒரு பெட்டு மாதிரி போட்டு சின்னதா வச்சிருக்காங்க. இது நீங்க ஏற்கனவே சொன்னீங்களா இல்லையான்னு தெரியல, அது ஒரு கேள்வி. ஏன்னா சமண பள்ளின்றாங்க, சமண படுக்கைன்றாங்க, அது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னா, சிலை வழிபாடு வேதத்தையும் எதிர்த்த சமணர்கள் ஏன் பின்னாடி சிலை வழிபாடே அவங்க வந்தாங்க? இது எனக்கு எனக்கு புரியாமல் இருக்கு. நான் புதுசு கொஞ்சம் அதெல்லாம் எனக்கு புரியாமல் இருக்கு. மூன்றாவது கேள்வி இருக்கு, நான் கேட்கட்டுங்களா? கேளுங்க ஐயா, கேளுங்க கேளுங்க. மூன்றாவது கேள்வி என்னன்னா, தமிழர்கள் வந்து காட்டுமிராண்டிகள் அப்படின்னு சொல்றாரு ஐயா, சொன்னார் ரவி ஐயா. ஆனா இப்ப செல்வம் பயங்கரமா செழிச்சது ஒரு காலத்துல, ஏன்னா ரோமானிய புறையத்தோட கஜானாவே காலி பண்ற அளவுக்கு செல்வம் இங்க செழிச்சது. அதனால இங்க கொஞ்சம் அறம் தப்பியது, அதனால சமணம் இங்க தேவைப்பட்டதுன்ற மாதிரி கருத்து இருக்கு. அது தப்பா? அறமே இல்லாத தமிழர்கள்ன்ற மாதிரி இல்ல இருக்கு. அதுதான் ஐயா. ஐயா முதல் உங்களுடைய வினாவுக்கு சொல்றேன். சமண பள்ளி படுக்கை தானே கேட்டீங்க முதல்ல? ஆமா சார், சமண பள்ளிகள் படுக்கை. ஆமா ஐயா, ஆமா ஐயா. சமண பள்ளிகள் என்பது வந்து அங்க கல்வி கற்ற இடம், கல்வியை போதித்த இடம். அது படுக்கைன்னு வந்து அந்த கற்படுக்கைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா தான் இருக்கும். சமணத்துல துறவிகள் வந்து ஓரிடத்துல தங்க மாட்டாங்க நன்றாக, இது நிறைய பேருக்கு இந்த தெரியாது. இந்த மழை காலத்துல வந்து 4 மாதங்கள் ஒரு இடத்துல தான் தங்குவாங்க, ஏனெனில் அதிகமான உயிர்கள் உண்டாகும் உற்பத்தியாகும் காலம் அது. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் சிறு சிறு பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் உண்டாகும் காலம் இந்த மழைக்காலம். சாதுர் மாதம் என்று பெயர், அல்லது 4 மாத மழைக்காலம் என்று பெயர். இப்போ கூட சென்னையில வந்து திகம்பர துறவி இருக்காங்க, முனிவர் இருக்காங்க, கொண்டித்தோப்புல பாரிஸ்ல இருக்காங்க. இவங்க இந்த ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்தவாசியில் இருக்காங்க. இந்த 4 மாதங்கள் எங்கேயுமே நகர மாட்டாங்க. அடுத்த அந்த முடிந்த உடனே ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. அவங்க கால்நடையாகவே எல்லா இடங்களிலும் போய் கொண்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை மலைகளில் பார்த்தீங்கன்னா புளியங்குளம், ஆனைமலை, அந்த எல்லாம் கல்படுக்கைகள் இருக்கின்றன. ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க, இத்தனை படுக்கைகள் இருக்கு, எத்தனையோ முனிவர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாம் இடம் போதுமா? அந்த இடமா ஒரு 60 படுக்கை இருக்கு,
2000 வருஷத்துக்கு இது போதுமானாங்க அப்படி இல்லை. அந்த இடம் ஒரு ஒரு பேட்ச் ஒரு ஒரு தொகுதி முனிவர்கள் அங்கே வந்தாங்கன்னா அந்த மழைக்காலத்தில் அங்கே தங்குவாங்க, தங்கிட்டு அறம் போதிப்பார்கள் அந்த இடத்துல. ஏன்னா ஒரே இடத்துல தங்குவதால் மக்கள் அங்கே வந்து திரண்டு வருவார்கள், அங்கே அறம் உரைப்பார்கள், கல்வி போதிப்பார்கள். அந்த மழைக்காலம் விட்ட உடனே அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. இவ்வாறு ஒவ்வொரு தொகுதி தொகுதியாகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வருவாங்க. அந்த இடங்கள் வந்து பள்ளி கல்வி போதித்த இடத்தால் தான் அதை பள்ளி என்று வந்து அதை பள்ளிக்கூடம் என்று ஒரு பெயர் வந்தது. அந்த கற்படுக்கைகள் வந்து உயிர் துறப்பதற்காக அல்ல. ரெண்டாவது இன்னும் வந்து ஒரு கழிச்சு தான் படுப்பாங்க, அப்படி மல்லாந்து கொண்டோ அல்லது கவிழ்ந்து கொண்டோ படிக்க மாட்டாங்க. முனிவர்கள் வந்து ஒரு ஒரு கழிச்சு தான் படுப்பாங்க. ஆகவே நெருக்கமான இடம் இருக்கும். ரெண்டாவது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அவர்கள் வந்து தலைமை துறவி இருந்து அறம்போதிப்பதற்கான பெரிய ஒரு சதுரமான ஒரு பலகை கூட இருக்கும். இன்னைக்கும் இருக்கு கொங்கர்புளியங்குளம் அந்த இடத்துலாம் பார்க்கலாம். ஆகவே இந்த இடங்கள்லாம் அறம் போதித்த இடங்கள், கல்வி கற்பித்த இடங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமாக எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மருந்து குழிகள் இருக்கும். மருந்து குழிகள் இல்லாத ஒரு குகை பள்ளிகளே கிடையாது. ஆகவே அந்த ஒரு மருந்து தானமும் அவர்கள் செஞ்சிருக்காங்க. இன்னொன்று கேட்டீங்க, கடவுள் அந்த சிற்பங்கள்னு சொன்னீங்க. இந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது உண்மைதான், ஒரு 8வது நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் சிற்பங்கள்லாம் வந்தன. தமிழகத்தினுடைய பழைய குகை பள்ளிகளில் சிற்பங்களே இல்லை. ரெண்டாவது இதுல ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கு. வடக்க இருக்கிற இந்த மாமண்டூர் இந்த வட தமிழகத்தில் உள்ள செஞ்சி பகுதியில் உள்ள மலைகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் படுக்கைகள் தான் இருக்கும். அங்கே வந்து கல்வெட்டும் இருக்காது, சிற்பமும் இருக்காது. ஆகவே ஒரு எளிமையான ஒரு இதுதான். படிப்படியாக அடுத்து வந்து கல்வெட்டு வச்சாங்க. அடுத்து வந்து இந்த 8வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்தி இயக்கத்தின் காரணமாக மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள், உருவ வழிபாடுலாம் வந்தது. ஆகவே மக்கள் வந்து அதுதான் விரும்பும் போது, ஆகவே எந்த கோட்பாடுகளை நல்ல கோட்பாடு அகிம்சை முதலான கோட்பாடுகளை யார் கூறினாரோ அவருடைய உருவத்தை அங்கே சமைச்சாங்க. இங்கேயே இருக்குது, இங்கேயும் பாருங்க, இங்கே வந்து நீங்கள் வழிபடலாம், இங்கே வந்து நீங்கள் தோத்திர துதிகள் பாடலாம், பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது படி பின்னால் வந்தது தான். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன், கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கும் சமணத்தில் இடம் உண்டு, கடவுள் நம்பிக்கை அற்றவர்களுக்கும் இடம் உண்டு. ஏனெனில் இல்லற வாழ்க்கையில் தான் கடவுளை நம்புவார்கள். கடவுள் துதி பாடல்கள், பூஜை புனஸ்காரங்கள், சடங்காச்சாரியங்கள்லாம் இல்லற நிலையில் தான். அவர்கள் துறவேற்ற நிலையில் வந்து கண்டிப்பாக கடவுள் அந்த தீர்த்தங்களுடைய வழிபாடு படிப்படியாக இருக்கவே இருக்காது. ஏனெனில் அப்படி வழிபடும் போது வினை வந்து கட்டுதுன்றாங்க, நல்வினை வந்து கட்டுது. இவங்களுடைய நோக்கமே துறவிகளுக்கு என்னன்னா வினை ஒழிக்கணும், அது தீவினையா இருக்கட்டும் நல்வினையா இருக்கட்டும், உயிரோடு வந்து வினை கலக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் கடவுள் வழிபாடு செய்தால் நல்வினை வரும், திரும்பவும் பிறவிக்கு தான் காரணம். ஆகவே ஒரு உச்சகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கடவுள் வழிபாடே கிடையாது, தன்னை தன் ஆண்மனை தன் உயிரை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆகவே இதுதான் நிலை. வேற என்ன ஒண்ணு ஏதோ ஒண்ணு கேட்டீங்கன்னா கவனிக்கல. மூன்றாவது கேள்வி வந்து இந்த அறநூல்கள்லாம், அதாவது திருக்குறள் மாதிரி நிறைய அறநூல்கள்லாம் தமிழ்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல உருவாச்சு. சோ அதை வச்சு சில பேர் சொல்றாங்க தமிழர்கள் வந்து அறநிலை இல்லாம இருந்தாங்க, அதனாலதான் அறநூல்கள் தேவைப்பட்டது அப்படின்றாங்க. அப்ப இது செல்வம் ஒரு காரணம், அதீத செல்வம் ஒரு காரணமா, இந்த அறம் தேவைப்பட்டதுனால சபணம் உள்ள வந்துச்சா? ஐயா இது கரெக்ட் தான். அறநூல்கள் வந்த ஐயா அவர்கள் பேராசிரியர் சொன்னாங்களே கரெக்டா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல் குடிக்கிறது வந்து ஒரு, அதாவது ஒரு ஒரு புலவர் பாடுறார் அதியமான்னு நினைக்கிறான், அவன் இறந்த உடனே, ஐயா நீ வந்து எப்போ வந்தாலும் உன்னுடைய கல் மிடா இருக்குது, அது எப்பவுமே திறந்து இருக்கும், எப்போனாலும் நாங்கள் வந்து கல் குடிப்போமே, நீ போயிட்டே நீ யார் எங்களுக்கு கல் கொடுப்பாங்க, எனக்கு வந்து ஆட்டை வந்து நீ கொன்று அந்த தசையெல்லாம் நீ நல்லா வறுத்து எனக்கெல்லாம் கொடுப்பியே, இப்போ யார் போ இப்போ யார் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. வரைவின் மகளிர், அதாவது ஒரு பெண் வழி சேரல் தன்னுடைய மனைவி அல்லாத போது சாதாரணமாக இருந்தது. இதே பாருங்க இந்த காலகட்டத்தில், இதே என்ன சொல்றாங்க, குடி குடியை கெடுக்கும், எங்க பாரு அன்னைக்கு அதுதானே சொன்னாரு. ரெண்டாவது தவறா நினைக்க கூடாது, இந்த இயற்கை வளங்களை நாம் அழிப்பதால், இயற்கை விலங்குகளை நாம் அழிப்பதால், அதனுடைய இடங்களை அழிப்பதால் நோய் இது கொரோனா கூட அப்படிதான் சொல்றாங்க. நீங்க வந்து வனவிலங்குகள்கிட்ட நீங்க போய் இதெல்லாம் பண்றதால தான் அது, அதாவது அந்த வைரஸ் கொரோனாவை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு.
நீங்க அதை கொன்று நீங்க உண்பதால அந்த வைரஸ் வந்து உங்களுக்கு பற்றி கொண்டு உங்களுக்கு அந்த இல்லைன்றாங்க. ஆகவே வனவிலங்குகள் சூழல்கள் எல்லாம் அழித்ததால் இன்று இந்த காலகட்டத்துல மிக 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 ஒரு பெரிய ஒரு ஒரு அபாயத்தை எதிர்கொண்டு இருக்கின்றோம். ஆனா இதெல்லாம் வரம்பு இல்ல, அதாவது வரையறில்லாத போர் முறைகள். அப்ப பாத்தீங்கன்னா எப்பவும் போர் 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 தான், எப்பவும் வந்து குடித்தல் தான், எப்பவும் வந்து ஒரு 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 ஒழுங்குமுறை இல்லாத ஒரு இருந்தது தான். ஆகவே இந்த நிலைகள்ல தான் உண்மையில சொல்லுவாங்க ஒரு ஒரு அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய புரட்சியாக இருந்தவர் திருக்குறள் ஆசிரியர் திருக்குறள் ஆசான். எதை வந்து வாழ்க்கை நிலைன்னு சொன்னாங்களோ, வாழ்க்கையினுடைய முறைகள் எதுதான் முறைன்னு சொன்னாங்களோ அதுக்கு எதிர்த்து ஒரு பேரிகை கொட்டியவர் வந்து திருக்குறள் ஆசான் என்று கூறினாங்க. நீங்க சொன்ன மாதிரி அதிக இது பாத்தீங்கன்னா இந்த இழிவுகள்லாம் நேச்சர் தானாகவே வரும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுக்கு தான் சமணம் என்ன சொல்லுச்சுன்னா பொருள் வரையறதல் ஐந்து ஐந்து முக்கியமான கொள்கைகள். ஒன்று வந்து இன்னா செய்யாமை, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பிறன்மனை நயவக்கூடாது, மற்றொன்று பொருளாசை கூடாது. பொருள் வரையறதல் வேண்டும். ஒரு ஏரிக்கு தண்ணி வந்த மாதிரி தான் இருக்கணும், ஏரிக்கே அதுக்கு தண்ணி வந்து சொந்தம் இல்லை, அது வயல்வெளிகளுக்கு போகுது, கிணறுகளுக்கு போகுது. ஆகவே நீங்கள் பொருளை குவித்தாலும் அது உங்கள் பொருள் அல்ல, சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் என்ற ஒரு ஐந்து மகாவிரதங்கள் முக்கியமான ஒரு ஒழுக்காடுகளில் பொருள் வரைதல். அது இல்லாத போது தான் எல்லா எல்லா துன்பங்களும் வருது. அதுதான் ஐயா உண்மைதான். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி ஐயா. இவர் நம்ம மதுரையிலிருந்து டி கே எஸ் பாண்டியன் அவர்கள் ஒரு கருத்து சாட் பாக்ஸ்ல கேட்டிருந்தார். அதாவது கூன் பாண்டியன் காலத்தில் சமணம் அளிக்கப்பட்டது, திருஞான சம்பந்தர் மதுரையில் 8000 சமணர்களை கழுவேற்றி படுகொலை செய்தார் அப்படின்ற தகவல் வந்து, அதுக்கு ஏதாவது சான்றுகள் கல்வெட்டு சான்றுகள் ஏதாவது ஆதாரங்கள் ஏதாவது இருக்குங்களா ஐயா? அது என்ன அந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மை ஏதாவது தெரியுமா அதை பத்தி உங்களுக்கு ஐயா? அதாவது பல இடங்கள்ல வந்து இந்த கழுவேற்றுக்கு ஓவியங்கள்லாம் இருக்க ஒண்ணு இலக்கியங்கள், ஆனா எந்த தவறு என்று உலகமே கருதோ அவங்களே எழுதி வச்சுட்டாங்க, அவங்ககிட்டயே இருக்கு. யார் இது செஞ்சாங்களோ அவங்ககிட்டயே அந்த சான்று இருக்கின்றது. ஆக வேற எங்கேயும் சான்று தேவையில்லை. எந்த நிகழ்வு வந்து உண்மைதான் இருந்திருக்கும் கண்டிப்பா. மிகைப்படுத்துதல் ஏதாவது இருக்குமா? இல்ல எண்ணிக்கை வேணா அதிகமா இருக்கலாம், கூட குறைய. ஆமா கூட குறைய. ரவி சார் ஏதோ சொல்ல வர்றாரு, மியூட்ல இருக்கீங்க சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதாவது 8000 பேர் கழுவில் இருக்கல, 8000 என்ற மலையில் உள்ள 3 சமணர்களோடு ஞானசம்பந்தர் வாதம் புரிந்து வெற்றி கொண்டு 3 பேர் கழுவில் ஏற்றினார். கழுவில் ஏற்ற அந்த பயங்கரமான ஞானசம்பந்தர் பத்தி தெரியும், ரொம்ப கடுமையா சொன்னார்கள் வந்து எதிர்த்து பாடுவார், கடுமையா விமர்சித்து பாடக்கூடியவர். 8000 என்கின்ற மலையில 3 சமணர்களோடு வாதிட்டு வெற்றி பெற்று அவர்களை கல்வி ஏற்றினார் அப்படிங்கறத உண்மை. அந்த 8000 மலையை தான் 8000 பேர் கல்வி ஏற்றினாங்கன்னு வரலாறு மாறிடுச்சு கூட. அதை பத்தி எழுதியிருக்காரு. அதாவது ஒரு ஒரு கழுவேற்றினா கூட பயம் தானுங்களே மக்களுக்கு, அது ஒரு பயமுறுத்தல் தானே அது. நாங்க கொஞ்சம் கடுமையான அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். அதாவது சங்க கால மனிதர்கள் அப்படிதான் இருந்தாங்க, அப்படிதான் இருப்பாங்க. நாகரிக உலகத்துக்கு வரும்போது சமணர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமா இருந்தது, அவ்வளவுதான். சிறிய பிரினும் எமக்கையும் மண்ணே, பெரிய பிரினும் யான் பாடும் தான் மகிழ்ச்சும் மண்ணே, யாரும் அதிகமான கலந்து பிடிக்கிறது வந்து அது வந்து ஒரு தவறாக கருதப்படவில்லை. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். திருநீட்டு பதியத்துல கொண்டு கொண்டிட்டு வகை சிறுபுக்களுக்கு கழுவு கொடுக்க சமைத்தறியது, கொடிய 8000 சமணரை கழுவி கொலை செய்து கண்டறியது அப்படின்னு பாட்டுருக்குங்க ஐயா. அது 8000 ஊர்னு சொல்றீங்க, அப்ப கொடிய 8000 அப்படிங்கிறது அந்த ஊர் பேரா? அது செய்யுளுக்காக அப்படி எழுதினாங்க ஐயா? அது பார்க்கணும் ஐயா. திருநீற்று பதிகம் அந்த புத்தகத்துக்கு பேர். அது இலக்கியத்துல சொல்றதுல வரலாறு அல்ல, இலக்கியத்துல புனைவு தான். அது 8000 மலை, 8000 என்ற மலையில மலை இருக்கு, அது வந்து சான்றுகளோட அதை சொல்லி கொடுப்பி சங்கம் நிரூபிச்சிருக்க கற்று எழுதியிருக்காரு, ஆய்வு கற்று எழுதியிருக்காரு. ஒரு ஒரு கருத்து மட்டும் நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அதாவது
இந்த சமணம் அப்படின்னு சொல்ற இடத்துக்குள்ள வந்து பௌத்தம் ஆசிகம் எல்லாமே அதுக்குள்ள வந்துருதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த சமணம்ங்கிற வார்த்தையில அமணம் சமணம் அப்படிங்கறத பௌத்தம் ஆசிவகம் மூணுமே அமண மதங்கள் அப்படின்னு சொல்லப்படுற. உதாரணமா இந்த திருவண்ணாமலை கோயில்ல கோபுரத்துல அந்த கழுவேற்றத்தை பார்க்கும்போது அங்க இருக்கிற அந்த உருவங்களை பார்க்கும்போது சடாமுடியெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரு வேற்றுமை அதுல தெரியுது. இப்ப அதுல நினைக்கிற மூன்று சமயமும் கலந்தே அதுல அந்த ஒரு எதிர்ப்பு சமயமாக வைதிகத்துக்கு இருந்திருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஆமா மேடம், அது உண்மைதான். அது மூன்றுமே அதுக்கு எதிர்மாறாதான் இருந்து சிரமண என்றதுதான் சமணம்னு வந்து. ஆனா ஒரே ஒண்ணு, வேற எந்த அதாவது இந்தியாவுல வேற எந்த மாநிலத்தில் உள்ள ஜெயினர்களுக்கு சமணம் என்ற ஒரு அடை கிடையவே கிடையாது. சமணம் என்றால் தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்கு தான் குறிக்கும். அதுல மட்டும் வடமொழியில சிரமண அப்படிங்கிற வார்த்தை தான் சிரமண என்று வந்திருக்கு. அமணங்கிற வார்த்தையும் நமக்கு வந்து இலக்கிய சான்று கிடைக்குது. கல்வெட்டுல இருக்கு, அவருடைய பாடல்ல அமணன் சொல்றாரு. அது சமணம்ன்றது மாறுது. எங்களுக்கு கூட அந்த அமணன்ற வார்த்தை தான் கிடைச்சிருக்கு. மட்பாண்ட ஓட்டுல கூட அந்த சமணங்கிற அமணங்கிற வார்த்தை கிடைச்சிருக்கு. புகழூர் கல்வெட்டுலயும் புகழூர் கல்வெட்டுல அமணா இருக்கு. அமணா இருக்கு. பொதுவாக வந்து இந்த வடநாட்டு ஜெயினிசம் ஃபாலோ பண்றாங்க, அதாவது சமணர்களும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் அந்த மகாவீரரை தான் வந்து அவங்களுடைய கடவுளாக கருதுறாங்க இல்லைங்களா? அப்ப மகாவீரருடைய பிறப்பு அவருடைய எந்த பிறந்தாருன்னா அது தமிழ் மகாவீரர் அப்ப தமிழரா இல்ல வடக்குல இருந்து வந்தாரா, அது எந்த கல அது அதை பற்றி என்ன? அதாவது சமணத்தில் வந்து 24 தீர்த்தங்கர்கள் அவங்கதான் வழிகாட்டிகள். அவர்கள் வந்து நம்ம போல பிறந்தவங்க தான், மனிதர்கள் தான் அவங்க, கடவுளர் அல்ல. ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க 9 இருந்து பிள்ளையாக பெற்ற பிறந்தவர்கள் தான். முதல் தீர்த்தங்கர் தான் வந்து ஆதி பகவான். அவர் எடுத்த உடனே பிறந்த உடனே ஆதி பகவான் எல்லா இதுலும் வந்தது இல்லை. அவர் தவத்தின் மூலம் தன்னுடைய சொந்த முயற்சியின் மூலம் வந்து அந்த அறிவை பெற்ற ஞானத்தை பெற்றவர். அது மாதிரி அவர் முதல் தீர்த்தங்கர் பேர் ஆதி பகவான் என்று பெயர். ரெண்டாவது தீர்த்தங்கர் பேர் அஜித தீர்த்தங்கர் பேர், அதுதான் என்னுடைய பெயர் அஜிததாஸ். ரெண்டாவது தீர்த்தங்கர் அஜித தீர்த்தங்கரர். மூன்றாவது சம்பவ தீர்த்தங்கர். அது மாதிரி 23 தீர்த்தங்கர் பார்ஸ்வநாதர். அதற்கு முன் தீர்த்தங்கர் நேமி தீர்த்தங்கர். நேமி தீர்த்தங்கர் கிருஷ்ணரும் வந்து உறவு சொல்றாங்க. கடைசி தீர்த்தங்கர் வந்து மகாவீரர். அவர் பிறந்த இடம் பீகார். 2600 ஆண்டுகள் ஆகின. ஆனா இதுல ஒரு கருத்து என்னன்னா, இப்போ அந்த காலகட்டத்தில் வந்த திராவிட சமய திராவிடர்கள் தான் தமிழ் அதாவது இந்திய நிலப்பரப்பு முழுதும் இருந்தான்றாங்க அந்த காலகட்டத்தில். அந்த காலகட்டத்துல திராவிடர்கள் மற்றவருடைய படையெடுப்பினால் மற்றவருடைய இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி கொண்டே சுருங்கி போயிடுது. ஒன்று வந்து கிழக்கு பக்கம் போயிட்டாங்க, ஒன்று வந்து தெற்கு பக்கம் வந்துட்டாங்க. ஆகவே மகாவீரர் காலகட்டத்துல திராவிடர்கள் இருந்திருக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்று சொன்னீங்கன்னா கூட சிந்து வெளி அந்த ஹாரப்பா மகஞ்சதோரோ அந்த காலத்துல திராவிடர்கள் அங்கிருந்து திராவிட நாகரிகம் தான் அங்க இருந்துன்றாங்க. அதோடு தொடர்புடையது சமணம்னு சொல்றாங்க. அவர் அப்படி இருக்கும்போது வேற்றுமை இல்லையா? அந்த அவர் இருக்கும்போது திராவிடர்கள் இருந்தாங்க, சுருங்கி இங்க வந்துட்டாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் நாகர்கள் அவர்கள் தான் வந்து திராவிடர்கள் அப்படின்ற இதுல விரிந்து பறந்து இருந்திருக்காங்க. அப்ப மகாவீரர் வந்து கடைசி தீர்த்தங்கர் சமணர். கடைசி தீர்த்தங்கர். ஆனா அவருடைய மகாவீரர் தான் பெரும்பான்மையே தெரியுது. இப்ப சமணம் சொன்னா மகாவீரர் தான் நம்மளுக்கு தெரியுது. பொதுவான ஒரு சமூக சமூகத்துக்கு மகாவீரர் தான் எங்களுக்கு அடையாளம். ஆனா சமணத்துக்கு யாருக்கும் தெரியாது. சரி, வேற செல்லுமணி சார் நீங்க கேக்குறீங்களா? அட்மிட் பண்ணிட்டு கேளுங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது, பேசுங்க. பேசலாமா? டைம் ஆயிடுச்சுங்களா? இல்ல நீங்க கேளுங்க, சுருக்கமா தலைப்பு சார்ந்து கேளுங்க. நம்ம சீக்கிரமா ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஐயா வந்து கனகாஜித் தாசா அகிம்சா வாக்கினுடைய பிரசிடண்ட், நான் அதுல வைஸ் பிரசிடண்டா இருக்கேன். அவர் சொல்லி ஆற்றிய உரை நான் மேடத்துக்கு தான் ரொம்ப இது பண்ணணும். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திருநெல்வேலி மாவட்டத்துல மார்கால் தலை மன்னார் கோயில் ரெண்டுத்தையும் போயிட்டு அங்க உள்ள லோக்கல் பீப்புளை கூட்டிட்டு போய் அந்த பிராமிய கல்வெட்டுகளை ஆர்காலஜியோட ஒரு ஒரு மலையும் போய் அவங்க எப்படிதான் ஏறி எல்லா இடத்தையும் பார்த்தாங்கன்னு தெரியல. அவங்க வீடியோ பார்த்துட்டு தான் நான் எல்லா இடத்துக்கும் போய் அந்த தமிழ் பிராமிய கல்வெட்டுக்கு எல்லாத்தையும் இது பண்ணேன். ஐயா சொன்ன மாதிரி புத்தர் சிலைக்கும் தீர்த்தங்கர சிலைக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் என்ன, புத்தர் சிலை இல்லைன்னா முடி வந்து மேல
அதே மாதிரி ட்ரெஸ்ல வந்து ஒரு துண்டு மாதிரி இருக்கும். தீர்த்தங்கரர் சிலையில எந்த ட்ரெஸ்ஸும் இருக்காது, தலையிலையும் அப்படியே ஒன்னும் மழுங்க மாதிரி இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. இதுதான் சிலோன்ல கேட்டாங்க இல்லையா, சிலோன்லதான் எங்களுடைய தொல்காப்பியம் வை தாமோதரம் பிள்ளைதான் 1894 காப்பியத்தெல்லாம் அவர் தான் தமிழ் ஓலைச்சுவடியிலேருந்து காப்பாத்தினாரு. அதே மாதிரிதான் சுபாஷினி மேடம் எல்லா சமண தடயங்களையும், அதே மாதிரி குந்தகுந்தர் நகர்ல வந்து திருவள்ளுவ நாயனார் எழுதின இதுன்னு சொல்லிட்டு, இப்ப இதுல ஜெர்மனியில ஒரு கோல்டு காயின திருவள்ளுவர் இத காயினை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஜெர்மனியில. அதே மாதிரி உங்களாலாம் பாதுகாக்க முடிஞ்சதை கூட எங்களால பாதுகாக்க முடியல. மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி. அதுக்காக பெரிய தாக்குதல் நடந்தது. இந்த உருவத்தை எப்படி திருவள்ளுவருக்கும் இந்த உருவத்தை வைக்க முடியும் அப்படின்ட்டு, அது இன்னொரு கதை, ஆனாலும் அதை செய்துட்டோம். ரொம்ப நன்றி மேடம். பாத்துருக்கோம் கூட்டிட்டு போய் ஜெர்மனில ஆன்லைன்லயே கூட்டிட்டு மீட்டிங் நடத்தீங்க, அந்த மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ண எங்களால அந்த ரெண்டு வாரத்துல இருக்கியா, அந்த அந்த நாள் 4ஆம் தேதி டிசம்பர் அந்த நிகழ்ச்சி இருக்கு, வந்து கலந்துக்கோங்க. முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு நிறைய விழா செய்யறோம். 4ஆம் தேதி 12 டிசம்பர் மாதம் அது நீங்க தகவல்களை உள்ளத உள்ளபடியே நீங்க எடுத்து டாக்குமெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஐயா, இப்ப குடுமியான் மலை வந்து புதுக்கோட்டையில இருக்கு, அதே மாதிரி குடுமியான் குப்பம்னு இங்க விழுப்புரம் பக்கத்துல இருக்கு, இதுக்கும் இந்த நம்ம சமண மதத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா ஒரு கேள்வி. அடுத்தது இந்த சிலை திருட்டு நடந்திருக்குங்க ஐயா, எல்லா இடத்துலயும் நடந்திருக்க காரணம் ஒண்ணு, இது வந்து இந்த சமண சமயத்தை இருட்டெடுப்பு செய்யறது நடந்திருக்கா, இல்ல அவங்க விற்பனை செய்யறதுக்காக பிசினஸ் மோட்டிவ்ல பண்ணிருக்காங்களா, ரெண்டுக்கும் விட தெரியுங்க. இந்த குடுமையான் அது குடுமையான் துப்பம் அப்படின்னு குடுமையான் மலை பக்கத்துல இருக்கு சொல்றாரு, அது அதுக்கு இதுக்கு தொடர்பு வந்து விழுப்புரம் பக்கத்துல இருக்கு, திருக்கோவிலூர் அங்க ஒரு சமண கோயில் இருக்கான அது பக்கத்துல இருக்கு குடுமையான் குப்பம். குடுமையான் மலை வந்து திருக்கோட்டை, குடுமி வச்சிருக்கவங்க சமணர்கள் அப்படின்றதுனால அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கா? இல்ல இல்ல, அப்படி ஒண்ணும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த குடுமையான் குப்பத்துல ஆலயம் இருக்குங்களா? சிற்பியான குப்பத்துல இல்ல, பக்கத்துல திருக்கோவிலூர் அங்க சாரி பக்கத்துல ஒரு ஊர் இருக்குங்க ஐயா, கோலியனூர். ஐயா கோலியனூர், ஆமா ஆமாங்க, அங்க இருக்கு, அது பக்கத்துல அருகில இருக்கு. குடுமையான் குப்பத்துல இருக்க மாதிரி தெரியலங்க, நாங்க போனது தெரியல. அடுத்த இதுங்க ஐயா, அந்த சிலை திருட்டு வந்து அதான் அந்த இருட்டெடுப்பு செய்யறதுக்காக நடந்திருக்கா, இல்ல வந்து அதை விற்பனைக்காக மட்டும் நடந்திருக்கா? எங்க இல்ல, பொதுவா வந்து இந்த சிலை திருட்டு எல்லாம் நடந்திருக்குங்க ஐயா, இது வந்து சமண சமயத்தை இருட்டெடுத்து செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல நடந்திருக்கா, இல்ல வந்து இதை விற்பனைக்காக மட்டும்? விற்பனையாதான் இருக்கும், சமயம் பத்தி தெரியவே தெரியாது, ஏதோ காசு வரும். சரி, ஏன்னா நாங்க கலாய் போகும்போது நிறைய இடத்துல வந்து நாங்க ஒரு 10 இடத்துல போறோம்னா அதுல 8 இடத்துல வந்து இங்க இருந்துச்சு காணாம போயிடுச்சு இருந்துச்சு அப்படிதாங்க அவங்க பதிவு பண்றாங்க, அதனாலதாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த கீழடி ஆதன், நீங்க நிறைவு கேள்வி ஆயிட்டுக்கலாம் நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கேள்வி கேளுங்க. மதுரை டி கே எஸ் பாண்டியன் நினைக்கிறேன், நிறைய சாட் பாக்ஸ்ல பேசுங்க. கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க, கொஞ்சம் விரைவா பேசுங்க. ஆமா ஐயா, ஐயா சொன்னார இந்த சம் 8000 மலையில நடந்ததா சொன்னாரு, தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மதுரை சாமணத்தை என்ற ஊர்ல வந்து அந்த கழுவேற்றம் நடந்ததாக வரலாற்று தகவல் இருக்கு. இன்று வந்து அந்த மீனாட்சி திருக்கோயில் 5ஆம் நாள் திருவிழாவே பாத்தீங்கன்னா சமண கழுவேற்றத்தை கொண்டாடுதலா தான் அது இப்பயும் நடக்குது, அது வேற மறைமுகமா நடத்துறாங்க. அப்புறம் மீனாட்சி கோயில்ல உள்ள சிற்பங்கள் இருக்கு சமண கழுவேற்றம். சமுந்தர பாடல்களே பாத்தீங்கன்னாலே தெரியும், அவர் வந்து சிவன் வந்து இப்படித்தான் பாடுவார், அவர் சமண பௌத்தர்களை அழிக்கணும்னு தான் அவர் பாடலே பாடுவார், வரங்கட்டு பாடுவாரு. கிபி எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை அவங்க பின்பற்றி இருந்த சமயங்கள் சமணம், பௌத்தம், ஆசீவகம் இந்த மாதிரி மதத்துல இருக்கிறாங்க. அப்போ வந்து சிறுபான்மை சமயம் சமூகமா அந்த இது இருந்திருக்கு சமயங்களா, சைவம் பயணவம்.
கிபி ஏழாம் நூற்றாண்டு பின்பு சமந்தர காலத்துக்கு பின்பு கூண்பாஞ்சியன் அந்த காலத்துக்கு பின்புதான் சைவம் பயணமும் வளர்ச்சி அடையுது. இது குன்றி போகுது. இந்த குன்றி வந்து ஒரு 50,000 மக்களாக விழுப்புரம் மாவட்டத்துல வாழ்றாங்க. பௌத்தருக்கு அந்த எச்சம் கூட இல்லாம இதாயிருச்சு. இதாங்க என்னுடைய கருத்து. அதான் பல இடங்கள்ல அந்த சிற்பங்கள் இருக்கு. திருவத்தூர்னு செய்யாரு அந்த இடத்துல அந்த கோயில்ல மதில் சோர்ல இந்த மாதிரி கழுவேற்ற இருக்கு. ஆமா ஆமா இருக்கு இருக்கு. மீனாட்சி கோயில் இருக்கு. மதுரை மீனாட்சி கீழடியாளர் உங்களுடைய இது கேட்கல. இனி சரியா பேசுறது கேட்கல. பெரிய புராணத்துல அதெல்லாம் எழுதியிருக்காங்க. பெரிய அப்புறம் வந்து அவங்க இந்த சாமணத்துக்காடா இருக்கு. அந்த ஊர்ல சிறுநாகமரம் கிளைமாத என்ற ஊர்ல இந்த திருநாகசம்பந்தருக்கு கோயில் கோயிலோட சொத்து ஃபுல்லா அங்க இருக்கு. அவங்க அந்த கழுவேற்ற இடத்த ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கு, குலதெய்வ கோயில் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அந்த இடத்துல யாருமே வசிக்க முடியாது அப்படின்றாங்க. வசிக்க முடியாத அளவுக்கு ஒரு அது ஒரு இடுகாடு அப்படின்னு அது எப்ப நடந்ததுன்னு யாரும் தெரியாதுல்ல. ஆனா அது சாமணத்தன் தான் நான் வந்து நான் நம்புறேன். நீங்க வந்து 8,000 மலைன்னு சொன்னீங்க. அது வந்து ஒருத்தர் புக்கு வந்து ஒருத்தர் இந்த சைவத்தை சேர்ந்தவர் இந்த எழுதியிருந்தாரு. விழுப்புரம் வெங்கடேசன் நினைக்கிறேன், அவர் பேர் சரியா தெரியல. அவர் தான் அந்த சமண கல்வெட்டு நடக்கல அப்படின்னு சொல்லி அவரு எழுதியிருந்தாப்புல ஒரு புக்கு. அந்த புக்கு பேர் எனக்கு சரியா தெரியல. சமண கல்வெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த புக்கு பேரு. விழுப்புரம் செங்குட்டுவன்னா அது ஒரு பேர், அவர் பேர். அது தவறான விஷயம் தான். அது அவங்க புக்ல எழுதியிருக்காங்களே. பெரிய புராணத்துல இருக்கு மீனாட்சி அம்மன் கோயில் 5ஆம் நாள் திருவிழாவும் இதே இந்த இதுதான். தமிழர்கள் வந்து இதை இந்த சம்பந்தமா எல்லா மதத்துல இருந்திருக்காங்க. பெரும்பான்மையாக அப்ப வந்து இந்த கண்ணகி கோவலனே பாத்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவங்க தானே கண்ணகி. ஆமா அந்த காலகட்டத்துல வந்து சமணம் பௌத்தம் தான் இருந்திருக்கு. சமணம் பௌத்தம் ஆசீவகம் இருக்கு. அந்த ஆசீவகத்தோடைய இந்த உருவாக்குன மருகலி கோசலர் வந்து சமண சமயத்தின் 24 தீர்த்தங்கிறான். இவர் மகாவீரர் ஐயா கூட இருந்தவர் தான். அவர் கூட சீடரா இருந்தவர் தான் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதியிருக்காரு. சமணமும் தமிழ் என்ற புக்ல நான் அதை படிச்சிடான. சமணம் தமிழ் தமிழ்ன்ற தமிழுக்கு எவ்வளவு தொண்டாடி இருக்காங்க அப்படின்ற அவரு மயிலை சீனி வேங்கடசாமி பெரிய தமிழ் அறிஞர். அவர் அவர் அதுல பதிவு செஞ்சிருக்காரு. தீபாவளி கூட வந்து சமணர்கள் பண்டிகை தான். அது எப்படி நம்ம சைவத்துக்கு எல்லாம் மாறி வந்தாங்கல்ல, பயந்துட்டு அப்படியே சைவத்துக்கெல்லாம் மதம் மாறி வந்துட்டாங்கல்ல, அப்ப அந்த பண்டிகையும் கொண்டாடிட்டாங்க. ஆனா அதுக்கு ஒரு கதைகள் உண்டாகப்பட்டது, அதுதான் நரகாசுரன் கதை. ஆனா அது உண்மையிலே மகாவீரரோட அந்த முக்தி அடைஞ்சனால்தான் தீபாவளி. இப்ப அது எல்லாம் தெரியும். அப்புறம் இந்த சிவன் கூட பாத்தீங்கன்னா ஆதிநாதர் தான் சிவனா வந்து இங்க வழிபடுறதாகவும் ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா அவர் அவங்களுக்கு கைலாயம் தான், சமண மதத்துக்கு கைலாயம் தான் அது ஹையஸ்ட் இந்த தலைமை இடம். இவருக்கு ஆதிநாதர் சடமுடியோட இருப்பாரு. அப்ப சிவனுக்கு பாத்தீங்கன்னா காலை தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் காலை தான். அந்த சமணம் தான் தமிழ் அந்த புக்கத்துல அவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதும் போது அவருக்கு இடையூறுகள் நடந்திருக்கு. அவர் 10 வச்சுதான் அந்த புக்கை வெளியிட. அதன் உங்க இது சரியா கேட்க மாட்டேங்குது, ரொம்ப விட்டு விட்டு கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே நான் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழ் மரபர்களின் சர்வ நன்றிகள். நம்ம வந்து இன்றைய உலக மரபு வார விழா சிறப்பு ஆய்வுரையாக தமிழக சமண பண்பாட்டு எச்சங்கள் என்ற தலைப்பில் பேராசிரியர் முனைவர் கனக அஜித்தாஸ் அவர்கள் ஒரு சிறப்பாக சமணத்தை பற்றி ஒரு புரிதல்களை பங்கேற்பாளர்களுக்கும் நம்ம உலகத் தமிழருக்கும் அறிவித்திருப்பார்கள் கருதுகிறோம். அவருக்கும் தமிழ் மரபர்களை சார்பாக நெஞ்சாத நன்றிகள். நம்ம அடுத்து ஒன்றும் 2 நிகழ்ச்சிகள் இருக்கு உலக தமிழ் மரபு வாராவிழால, அதை பற்றி ஒரு அறிவிப்பும் கொடுத்துட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். நாளை 23ஆம் தேதி இன்றுதான் 24 புதன்கிழமை 8:00 முனைவர் சுபாஷினி அவர்கள் உலக வரலாற்றில் திருப்புமுனை ஏற்படுத்திய அகலாய்வுகள் என்ற தலைப்பில் சிறப்பு ஆய்வுரையாற்ற இருக்கின்றார். அடுத்ததாக 25ஆம் தேதி நவம்பர் 25 வியாழக்கிழமை 8:00 பேராசிரியர் முனைவர் சாந்தினி பி அவர்கள் அலிகர் பல்கலைக்கழகத்திலிருந்து ராஜேந்திர சோழர் படையெடுப்பும் வாணிபவும் என்ற தலைப்பில் சிறப்பு ஆய்வுரை ஆற்ற இருக்கின்றார். அனைத்திலும் மீதி இருக்கக்கூடிய 2 நிகழ்வுகளிலும் பங்கேற்பாளர்கள் இது போல ஆர்வத்துடன் பங்கேற்று உங்களுடைய கருத்துகளும் கேள்விகளும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒருமை தமிழ் மரபர்களை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் எல்லாரும்.